பிளஸட் பி த நேம் ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் ஜெப வார்த்தைக்காக நாம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தலாம். இருதயத்தை தாழ்த்துவோம். எந்த உள்ளம் பொது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் மூத்துண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. அவர் நாமம் மூத்துண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறே. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவே, அன்பின் தகப்பனே, எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் ஆத்தும மனவாளரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாரோனின் ரோஜாவும் பல்ல தாக்குகளின் லீலி புஷ்பமுமானவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, 10,000 பேர்களில் சிறந்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, நித்திய பிதாவே, சமாதான பிறப்புவே, ஜீவ தண்ணீரே, ஜீவ அப்பமே, ஜீவ ஒளியே, ஜீவாதிபதியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயிர் தெழுதலும் ஜீவனுமானவரே, மறுரூபமாக்கிற வல்லமையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வாரத்தின் முதலாவது நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனமகிழ்ச்சி நாளுக்காக சபை கூடி வந்த இந்த நல்ல நாளுக்காக சோத்திரம். கடந்த நாளிலே நீர் பாராட்டின நன்மையான ஈவோடுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் எங்கள் குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் அனைத்தையும் மன்னித்து மறைப்பீராக. இந்த காலை நேர ஆராதனை துவக்கம் முதல் முடியும் மட்டும் உடைய பிரசன்னம் இருப்பதாக. பாடுகிற பாடல்களுடைய நாம மகிமைக்காக இருக்கட்டும். வார்த்தைக்காய் காத்திருக்க பொழுது பேசுகிற உதடுகள், கேட்கிற எங்கள் செவிகள் இருதயங்கள் விருத்த சேதனம் செய்யப்படுவதாக. எங்களோடு கூட இந்த காலையில் நேரத்தில் ஆன்லைனில் ஐக்கியப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. தடைகளையாவும் அப்புறப்படுத்தும் தடைப்படுகிற பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. துதிக்கிறோம். துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். வந்தது நல்லதென்று நாங்கள் உணர கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். உட்காரலாம். ஹல்லேலூயா. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷம். பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம். பல்லவி எண் 11, 11 பல்லவி 1111. சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும்
உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவ ஆசீர்வாதமும் உம்முடைய சமூகத்திலே எங்களுக்கு உண்டு. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க. பாடலின் 57வது பாடல் 57. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. Thank you.
பாடலின் 68வது பாடல். போற்றுவோமே இயேசுவே, உம்மை போற்றுவோம். இந்த வேளையிலே நன்றியுடனே பாடலின் 68 பக்கம் 53 கரங்களை தாட்டி தியானம். கருணை பொற்பாதத்திலே வார்த்தை காய் காத்திருப்பேன். பாடல் 375 375வது பாடல் பக்கம் 308 அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில்
சொன்னார் இந்த மீவாக்கு நிறைவேறுதே காலை நேர இன்ப ஜெப தியானமே சிலுவை சுமந்த வேணே ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே அவரோடு பாடு சகித்தாலுவேனே ஆண்டாண்டு காலம் ஜெயமாகவே காலை நேர இன்ப ஜெப தியானமே பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாளிலை பாருவேன் பறந்து புறா போல் சிறகடித்தே பாடி சென்றோர் நாளிலை பாருவேன் பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குமே பரலோக வாசல் பரமசியோனே ஜன்னை வரவேற்குமே காலை நேர என்ப ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பேன் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார் அதிகாலையில் அறிவை உணர்த்தி அவர் ஜீவிக்கிறார். மரித்தேனும் மரித்தேன் ஆனாலும் கூட இதோ சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் உலகத்து முடிவு பரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். அவர் வார்த்தையாய் என் உள்ளத்திலே ஜீவிக்கிறார். பாடல் 312 கரங்களை தட்டி நாம் பாடலாம். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். செங்கடல் அவர் சொல்ல ரெண்டாயின்றது பெரும் கொட்டை ஒன்று தரை மட்டமானது அவர் சொல்ல கூடையின் கட்டிறந்தது அவத்தோட குஷ்டரோகி சுத்தமாயினான். ஜீவிக்கிறார் இயேசு, ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். அவரே ஜீவிக்கிறார். உம்மை என்றும் வேடாமல் நான் தொடரவே என்னை என்றும் வேடாமல் நிற்கவே நாளைக்கும் நேரத்தில் பரலோகத்தில் ஓம் வெட்டை காட்டும் நல்ல மீட்பரே. ஜீவிக்கிறார் என்று ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். படிரலாம். ஜீவிக்கிற வார்த்தை நம்மிடத்திலே வர காத்திருக்கிறது, நாமும் காத்திருக்கிறோம். அவர் எத்தனை நன்மைகளை நமக்கு செய்தார், கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கோடா கோடி சூத்திரம் வீரடிப்பேன். பாடல் 34 வரிகள் இவ்விதமாய் சொல்லுகிறது, கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் நீர் எனக்கு செய்தீர். கருத்துடன் பாடி நான் நன்றி கூறுவேன். தேவ குமாரன் வந்திடும் நாள்
கர்த்தருடைய முகத்தை கண்டு நாம் கெம்பிரிப்போம். ஸ்தோத்திர வேறெடுப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் வேறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களும் துதிகளையும் ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே, வானாதி வானங்குள மகாபிரி தேவினே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமேல தேவினே, நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவினே, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறேன். ஸ்தோத்திரிக்கும் இரக்கம் கிருபம் நீடிய சாந்த மகாதயம் சத்தியமுள்ள தேவினே, ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே, எங்களை பரிசுத்தமாக்குறவரே, எங்களை பரிகாரியாக தேவினை முத்துதிக்கிறோம் கர்த்தாவே, எங்கள் கண்மலை எங்களை மீட்பரே, எங்கள் துதிகளை மத்தியில் வாசம் செய்கிறவரே, முத்துதிக்கிறோம் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மாம்சமான அவருக்கும் ஆகாரத்தை கொடுக்குற தேவினை முத்துதிக்கும் கர்த்தாவே, எங்கள் ஆத்மனே சரி எங்கள் ஜபத்தை கேட்பவரே, முத்துதிக்கும் கர்த்தாவே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, வல்லமல தேவினை, நித்திய பிதாவை, சமாதான பிரபுவே, முத்துதிக்கும் ஜீவ தண்ணீரே, ஜீவ அப்பமே, ஜீவ ஒலி, எங்கள் ஜீவாதிபதியாக தேவினே, சோதரிக்கும் கர்த்தாவே, எங்கள் பாவங்களையும் நோய்களும் சுமந்து தீர்த்ததுக்காக சோதரிக்கும், என்றென்றைக்கும் சோதரிக்கப்படுற சர்வத்துக்கும் மேலான தேவினை துதிக்கிறோம் கர்த்தாவே, மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் பிசாசம் அன்றைய ஜெயித்தவரே, சோதரிக்கும் கர்த்தாவே, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவினை மத்திய வாத்திரூபமாக வெளிப்பட்ட கருப்பைக்காக சோதரிக்கும் துதிக்கிறோம் கர்த்தாவே, நேரங்களுக்கு அல்பாவும் ஒமேகாவும் அதிகம் அந்தமானவரே, முத்ததிக்கிற முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் தங்கள் தேவனும் சோதரிக்கும் கத்தா, மரணத்துக்கும் பாதளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவரே, சோதரிக்கிறோம் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவரே, சோதரிக்கும் கத்தாவே, துதிக்கிறோம் கத்தாவே, கடைசி காலத்தில் எங்களுக்கு நிரந்தரமே வந்து வார்த்தையை வெளிப்படுத்தின கிருபைக்காக சோதரிக்கும் கத்தா, உலக சோற்றத்துக்கு முன்னாடி முன்னமே அன்றருமுடைய கிருபையினாலே எங்களை நீ தெரிந்து கொண்ட கிருபைக்காக சோதரிக்கும் கத்தாவே, எங்களுடைய பெயர்களை ஆட்டுக்கிட்டு வந்த ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக மஸ்தோ துதிக்கிறோம் கத்தாவே, கருமை என்று எங்கள் விசுவாசத்தினா கொண்டு எங்களுக்கு ரட்சிப்பை தந்தமைக்காக மஸ்தோத்திருக்கும் கத்தாவே, தந்திருக்க நித்திய ஜீவனுக்காக மஸ்தோத்திருக்கும் கத்தாவே, கடைசி காலத்தில் நீர் எங்களுக்கு தூதனை அனுப்பி கத்தாவே, ஏழாம் தூதனை அனுப்பி தெய்வ ரகசியத்தை வெளிப்படுத்தின கருமைக்காக மஸ்தோத்திருக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ரேப்சரிங் ஃபெய்த்துக்காக மஸ்தோத்திரிக்கும் கத்தாவே, என்ற வார்த்தை மூலமாக எங்களுக்கு நீ தந்த வெளிப்பாடுகளுக்காக சோத்திருக்கும், எங்களுக்கு தந்திருக்கிற அந்த வருமான பாட்டுக்காக மஸ்தோத்திரி கர்த்தாவே, நீ கொடுத்த ஆவிக்குரிய சபைக்காக மேய்ப்பருக்காக துதிக்கிறோம், எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியங்களுக்காக சோத்ரியம் கர்த்தாவே, நீ கொடுத்த விசுவாச நம்பிக்கை அன்புக்காக சோத்ரிக்கும், நீ தந்த ஜீவன் சுகம் பலம் ஆரோக்கியத்துக்காக சோத்ரிங் கத்தாவே, எங்களுக்கு அருளின வாக்கு தத்தங்களுக்காக துதிக்கிறோம் கத்தா, எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுகிற தேவனை சோத்ரிக்கும் கத்தாவே, மட்டுமா எங்களை பாதுகாத்து வழி நடத்துந்த கிருபைக்காக சோத்ரிக்கும், இந்த தேசத்துல விடுதலையோடுமை ஆராதிக்கிறே தந்த கிருபைக்காக சோத்ரிக்கும் கத்தா, எங்களை தேவையை சந்தித்து வழிநடத்துவதற்காக சோத்ரிக்கும் துதிக்கிறோம் கத்தா, நன்மையாலுன் வாயை நிறைத்தாரே பூட்டியாய், நன்மையாலும் வாயை உன்வயது கழுகை போல் பாலம் கொண்டு, உன்வயது கழுகை போல் பாலம் கொண்டு, உங்கு மேலங்கை போலாவது செய்தாதா, என்னாலும்
வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே, நம்முடைய சபையிலே நாங்கள் ஒரு அன்றே நாங்கள் அன்றே ஒருமுகமாய் கூடி வரும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசரிக்கும்படியாக நீ தந்த அன்றரு கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அன்றே எங்கள் ஆகாமிய கூடாரங்களில் வசிப்பதை காட்டிலும் தேவ ஆலயத்திலே வந்து கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து நாடி வருகிறதே விரும்புகிறோம் கர்த்தாவே. இந்த தினத்திலே நாங்கள் அன்று வந்து கூடி வரும்படியாக நீ தந்த சாக்கியத்துக்காக துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் அன்று உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் கர்த்தாவே. அதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்க கிருபை தாரும் கர்த்தாவே. ஆவிலே எங்களை நீ நிறைத்தரலும், வார்த்தையினாலே எங்களை நீ போஷித்தரலும் கர்த்தாவே. நாங்கள் அன்று இந்த சிமியோன் அன்று எப்படி பரிசுத்தாவினாலே ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு வந்தோம் அதே போல கர்த்தாவே அந்த ஏவுதலை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் வாஞ்சையோடு கர்த்தாவே மன மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திலே கூடி வந்திருக்கும் பொழுது எங்களுடைய வாஞ்சைகள் எங்கள் விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன் தாமே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீ திருப்திப்படுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஃப்ரெஷ் மீட்டை நீர் எங்களுக்கு கண்டு கொடுத்து எங்களை நீ போஷித்து எங்களை நீ திருப்தியாக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கும் கர்த்தாவே. செய்தியை கொண்டு வருகிற உம்முடைய தாசனை நீ தாமே பலப்படுத்தும் வல்லமையினாலே நிறைத்தரலும் கர்த்தாவே. ஆண்டவரே ஆவியிலே ஆண்டவரே வார்த்தையை போதிக்க அந்த வார்த்தையிலே வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களா இங்கிருந்து கடந்து செல்ல நீ கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த வார்த்தை ஆண்டவரே வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகளை நாங்கள் பெறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரும் நீ தகுதிப்படுத்தும் ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே ஆராதனைக்கு ஆண்டவர் விரோதமாக இருக்கிற எல்லா சகல ஆண்டவரே காரியங்களும் உம்முடைய நாமத்தினாலே கட்டுகிறோம் கர்த்தாவே. நாங்கள் அன்றைய வார்த்தையை அன்றைய முழு வாஞ்சியோடு கேட்கத்தக்க இருதயத்தை நீ ஒவ்வொருக்கும் கட்டளையிட்டாலும் இக்கணனத்திரை ஏற்படுத்துகிற ஆவியை நீ தாமே எங்களை விட்டு அப்புறப்படுத்தும் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே சிந்தனையை சிதறடிக்கிற ஆவிகளை எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும் கர்த்தாவே. சிறியோர் முதல் ஆண்டர் வாலிபல் பெரியோர் வரைக்கும் ஆண்டு விழிப்போடு உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்க ஆண்டர் கிருபையை ஒவ்வொருக்கும் தரப்போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே இன்னும் ஆன்லைன் மூலமாக கேட்கிறவர்களும் வார்த்தையை ஆண்டு தெளிவாக விடுதலையோடு ஆண்டு வார்த்தையை கேட்கத்தக்க கிருபை வார்த்தை தடையில்லாமல் செல்லட்டும் கர்த்தாவே. அது அன்றை கேட்கிற அனைவருக்குமே அது பிரயோஜனமாய் காணப்படட்டும் கர்த்தாவே. வந்திருக்கிற எங்களையும் நீ தாமே நீ ஆசீர்வதித்தருளும். நாங்கள் வார்த்தையிலே கழி கூர்ந்து கர்த்தாவே அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பி செல்ல ஒவ்வொருக்கும் நீ தாமே கிருபை தாரும் கர்த்தாவே. மீதியான நேரங்கள் எல்லாவற்றும் உம்முடைய கரத்தின் கீழே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். நம்மளும் எழுந்து நின்று வேதத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். முதலாவதாக தானியேல் 2:40 45 வரை, அதன் பின்பு தானியேல் 7:7-8 அதன் பின்பு 8:20-25. முதலாவதாக தானியேல் 2:40-45 வரை வாசிப்போம். நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னப்பின்னமாக்குறதோ அப்படியே அது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இருப்புமாயிருக்க கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டிரே அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நெருக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். 7:7-8 வசி கேட்போம். அதற்கு பின்பு ராதரிசனங்களில் 4 மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகாபலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களினால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கலும் வேற்று ரூபமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று.
அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவர்களை பேசும் வாயும் இருந்தது. 8:20-25 வாசிக்க கேட்போம். 20 நீ கண்ட இரண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள், ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதுக்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது. என்னவென்றால், அந்த ஜாதியிலே 4 ராஜயங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அவருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதம் நிறைவேறும் போது மூர்க்கமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுயபலத்தினால் அல்ல. அவன் அதிசய விதமாக அழிம்புண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதிகளாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கைகளினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடுவான். உட்காருவோம். ஆதலால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிக்கு கர்ப்பவதியாகி பிள்ளை ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயருடாயாக. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சில சாட்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனார் தீமோத்தேயு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தது நிமித்தம் கடந்த திங்கள் மாலை 6 அளவில் நடைபெற்ற ஆறுதல் ஜபக்கூட்டம் நம்முடைய போதகர் மூலம் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. எங்கள் குடும்பத்திற்கு ஆறுதலான ஆவிக்குரிய தெய்வ செய்தியை போதகர் மூலம் கர்த்தர் கொடுத்தார். இயற்கையின் சூழ்நிலைகளும் அனுகூலமாக மாற்றி தந்தார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார். இதில் கலந்து கொண்ட போதகர் மற்றும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்கள் இளைய மகள் எலிசபாவிற்கு இருமல் சளியினால் மிகவும் கஷ்டப்பட்டால் இதற்காக சபையில் விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டது. கர்த்தர் அனைவரின் ஜபத்தையும் கேட்டு குழந்தைக்கு பரிபூர்ண சுகம் தந்தார். இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்படிக்கு சகோதரன் டேனியல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடியேன் மனைவி கடந்த நாட்களில் கால் தவறி கீழே விழுந்து விட்டால் இதனால் காலில் வீக்கம் காணப்பட்டது. இதற்காக கடந்த விழிப்பு ஜபத்தில் விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டது. கர்த்தர் நம் எல்லாருடைய ஜபத்தையும் கேட்டு நல்ல சுகம் தந்தார். சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் சகோதரன் கிறிஸ்டோபர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் அடியேன் தொண்டை வலி சளி காய்ச்சலினால் கஷ்டப்பட்டேன். மேலும் ஜெயின் செகினா இருமல் சளியினால் கஷ்டப்பட்டால் இரண்டு பேருக்காகவும் விழிப்பு ஜபத்தில் விண்ணப்பம் கொடுத்திருந்தோம். கர்த்தத்தாமே போதர் மற்றும் கர்த்தருடைய பிள்ளைகளின் ஜபத்தை கேட்டு இறங்கி எங்கள் இருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்தார். சுகம் கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்கள் சகோதரன் ஜேவி தாமஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் மகள் நான்சிக்கு கடந்த நவம்பர் மாதம் வைரல் காய்ச்சல் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் போதகர் ஐயா அவர்களின் தொலைபேசியின் மூலமாக ஜபித்தார்கள். கர்த்தத்தாமே சுகத்தை கொடுத்தார். மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பவும் கிருபை செய்தார். மகளுக்கு திரும்பவும் காய்ச்சல் மயக்கம் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் டைஃபாய்டு காய்ச்சல் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். ஆனாலும் நாங்கள் போதகர் தொடர்பு கொண்டு ஜபிக்க சொன்னோம். கர்த்தத்தாமே போதகரின் ஜபத்தையும் எங்கள் ஜபத்தையும் கேட்டு பரிகாரியாக பரம வைத்தியராய் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வீடு திரும்ப உதவி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமைப்படுவதாக. ஆமேன். இப்படிக்கு சகோதரி தாம்சன் லதா பரணிபுத்தூர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த இரண்டு வாரமாக மகள் ஜெனிஷா மிகுந்த வயிற்றுப்போக்கினால் அவதிப்பட்டால் சுகம் தந்தால் சபையில் சாட்சியை எழுதி தந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று கர்த்தரை நோக்கி ஜபித்தோம். விழிப்பு ஜபத்திலும் குழந்தைக்காக ஜபம் ஏறெடுக்கப்பட்டது. கடந்த ஞாயிறு ஆராதனை முடிந்த பின்பு பாஸ்டரிடம் ஜபித்து விட்டு சென்றோம். கர்த்தத்தாமே அனைவரும் ஜபத்தையும் கேட்டு குழந்தைக்கு பரிபூர்ண சுகம் தந்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம். இப்படிக்கு சகோதரன் ஜேம்ஸ் சுகந்தி விருகம்பாக்கம். கர்த்தத்தாமே இந்த சாட்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்பு என்னவென்றால் 2024 வருஷத்துக்கான கேலண்டர் ஆயத்தமாக இருக்கிறது. ஆராதனை முடிந்த பின்பு எல்லாரும் ஒரு குடும்பத்துக்கு உங்கள் ஒரு கேலண்டர் என்ற விதமாக நீங்கள் வாங்கி கொள்ளலாம். தேவைப்பட்டால் நீங்கள் அதுக்காக எக்ஸ்ட்ராவும் வந்து கேட்டு வாங்கி கொள்ளலாம். அடுத்தபடியாக வருகின்ற சனிக்கிழமை நமக்கு 4வது சனிக்கிழமையாக இருப்பதனால் அன்றைக்கு அன்றைய தினம் நமக்கு உபவாச ஆராதனை நடைபெறும். காலை 9 முதல் 1 வரை நமக்கு உபவாச ஆராதனை நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த அறிவிப்பு, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்த பின்பு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம் அங்கே இருக்கிறது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அந்த ப்ரோக்ராம் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண போகிறார்கள். அது அனைவருமே அது கண்டு கழிக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிருஷ்ணாமத்தில் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்முடைய போதகர் நமக்கு தேவ செய்தியை கொடுக்கும்படியாக வருவார். நம்ம எல்லாரும் இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவேளையிலே நம்முடைய சமூகத்திலே வந்து ஆராதனை செய்யும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சின்ன சுவாமிவேல் சொன்னது போனாக எங்களை நாங்கள் சிறு பிள்ளையை போல தாழ்த்தி நம்முடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுக்குறோம். நீர் தாமே எங்களோடு கூட பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தத்தை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் கேட்கத்தக்கதாக உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை நீர் ஆவியாகவும் ஜீவனாகவும் அனுப்பி எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி அந்த 100 போகும் பொழுது அந்த வேலைக்காரன் சுகமானான். உம்முடைய வார்த்தை நிறைவேறினது. அதே போல் நாங்கள் கேட்குற வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக நீர் கிரியை செய்வீராக. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை. உலகத்தில் எந்த காரியங்களும் எங்களுடைய ஆத்மாவை திருப்தி செய்ய முடியாது. உங்களுடைய வார்த்தை மாத்திரமே திருப்தி செய்ய முடியும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன வண்ணமாக உங்களுடைய வார்த்தையினாலே
பிழைக்கிற ஒரு விசுவாச ஜீவியத்தை எங்களுக்கு தர வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய இதயத்திலே நீ பிளேஸ் பண்ணுவீராக. அது 100, 60 பலம் தரத்தக்கதாக ஆசீர்வதித்து அனுப்பிவீராக. அடியேனை மறைத்து நீர் பேச வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். தாமைத்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பீராக. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளை நீர் கூட்டி சேர்க்க வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். எங்களுடைய கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுகிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையின்படி நாங்கள் விடுதலையோடு உம்முடைய வார்த்தையை கேட்க, எங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இறக்கி வைத்து விடுகிறோம். அந்நாள் தேவ சமூகத்திலே வந்து தன்னுடைய பாரத்தை எல்லாம் அவள் இறக்கி வைத்தாள். தன் இதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றினாள். அவள் கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டவளாக அவள் ஆலயத்தை விட்டு சென்றாள். அதே போல் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் பதிலை பெறத்தக்கதாக உதவி செய்யும். பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பி போக நீர் கிருபை தருவீராக. இந்த கால வேளையிலே ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் எனக்கு அனுகூலமாக்கி தருவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீர். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் கிருபாசன தண்டையிலே வருகிறோம். இரக்கத்தை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து அனுப்பிவீராக. இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளையும் நீர் தாமே உம்முடைய மந்தையிலே கூட்டி சேர்க்க வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்குற செய்தி எங்களை உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும், எங்களை பரிபூர்ணப்படுத்தட்டும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். இயேசுவே கிருபையாயிரும். உம்முடைய பிரசன்னத்தினாலே இந்த மண்டலம் முழுவதையும் நிரப்பும். எங்களுடைய ஹார்ட்டை உம்முடைய ஆவியினாலே நிரப்புவீராக. நாங்கள் வேறு சிந்தையுடையவர்களாக இராதபடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பற்றிய சிந்தை எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நீர் பசுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும். பசுத்த ஆவியானவர் கிரியை செய்வதற்கு எந்த தடையும் இல்லாதபடி எல்லா தடைகளை நீர் அப்புறப்படுத்தும். எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு அனுகூலமாக்கி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:44 வசனத்தை வாசிக்கலாம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். ஈவன் இன் த டேஸ் ஆஃப் தீஸ் கிங்ஸ் shall the God of heaven set up a kingdom that shall never be destroyed. The God of heaven set up a kingdom that shall never be destroyed. பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. மிக முக்கியமான வசனம் தானியேல் 2:44. அந்த வசனமானது இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. அது நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் நாட்களிலே, அந்த பாதங்களின் நாட்களிலே, அந்த 10 விரல்கள் பாதங்களிலே இருக்கிறது. இப்பொழுது நம்ம அந்த நாளிலே இருக்கிறோம். பாதங்களின் நாட்களிலே இருக்கிறோம்.
கர்த்தர் வந்து ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அதான் தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். பரலோகத்தின் தேவன் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அது என்றென்றைக்கும் அழியாத ராஜ்யம். அது வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை ஆளுகை செய்வார்கள். அந்த ராஜ்யம் வர நம்ம காத்திருக்கிறோம். ஆமீன். அந்த ராஜ்யம் முதலாவது நம்முடைய இதயத்திலே சாபிக்கப்பட வேண்டும், பின்பு அது உலகத்திலே சாபிக்கப்படும். அந்த ராஜ்யம் வர நம்ம காத்திருக்கிறோம். ஒரு ராஜ்யம் போய் இன்னொரு ராஜ்யம் வருகிறது. இப்படி ஒரு ராஜ்யத்தை இன்னொரு ராஜ்யம் மேற்கொள்ளுகிறது. இவ்விதமாக உலகத்திலே ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக ஒரு ராஜ்யம் எழும்பும், அந்த ராஜ்யத்தை வேறு எந்த ராஜ்யமும் மேற்கொள்ளாது. அந்த ராஜ்யத்தை எந்த ராஜ்யமும் ஜெயிக்க முடியாது. எலெக்ஷன் வருகிறது, ஒரு கட்சி தோல்வி அடைகிறது, இன்னொரு கட்சி ஜெயிக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சர்டன் பீரியட் கொடுத்துருக்கிறார், கொஞ்சம் காலம் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் கொஞ்சம் காலத்தை அனுமதிக்கிறார். அதனால் அவர்கள் ஜெயித்து ராஜ்யத்தை சாபிக்கிறார்கள், அரசாங்கத்தை சாபிக்கிறார்கள். இவ்விதமாக அவங்களுடைய காலம் முடிந்து போன பின்பு வேறொரு ராஜ்யம் வருகிறது. இப்படி ஒரு ராஜ்யத்துக்கு மேலே இன்னொரு ராஜ்யம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம அவ்விதமாக நம்முடைய தேசத்திலையும் அதை காண்கிறோம். ஆனால் ஒரு நாளிலே ஒரு ராஜ்யமானது எழும்பும், கடைசியாக ஒரு ராஜ்யம் எழும்பும். அந்த நாளிலே நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். அது வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. உலகத்தின் மக்கள் ஆளுகை செய்ய மாட்டார்கள். அவிசுவாசிகள், பாவிகள் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய மாட்டார்கள். உலகமானது துன்மார்க்கருடைய கையில் கிடக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகம் முழுவதும் பிசாசுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய ராஜ்யங்கள் இப்பொழுது உலகத்திலே இருக்கிறது. ஆனால் ஒரு நாளிலே தேவனுடைய ராஜ்யம், த கிங்டம் ஆஃப் ஹெவன் எஸ்டாப்ளிஷ் ஆன் த எர்த், இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்படும் பொழுது அந்த ராஜ்யத்திலே பரிசுத்தவான்கள் ஆளுகை செய்வார்கள். அது வேறு ஜாதிக்கு விடப்படுதில்லை. வேறு எந்த மக்களும் வந்து ஆளுகை செய்ய முடியாது. கடைசியாக பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுகை செய்வார்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள். பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். ஆமேன். அந்த ராஜ்யம் வர காத்திருக்கோம். எத்தனை பேர் காத்திருக்கிறீங்க? ஆமீன். இந்த உலகத்தின் ராஜ்யங்களிலே அநேக கொலைகள் நடக்கிறது, அரசியல் படுகொலைகள் நடக்கிறது, அநேக அநியாயங்கள் நடக்கிறது, அதிகமான போராட்டங்கள் இருக்கிறது. மனுஷனோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு நல்ல தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது நீதியும் சமாதானமும் இருக்கும். ஆமீன். அதில் எந்த விதமான தீங்கும் இருக்காது, எந்த பயமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ராஜ்யம் இப்பொழுது நம்முடைய ஹார்ட்டில் சாபிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய ஹார்ட்டில் சாபிக்கப்பட்டால் ஒரு நாளிலே அந்த ராஜ்யத்திலே நீங்கள் பங்கு பெறுவீர்கள். இப்பொழுது உங்களுடைய ஹார்ட்டில் அது சாபிக்கப்படவில்லை என்றால் அந்த ராஜ்யத்தை நீங்கள் காண மாட்டீர்கள். இப்பொழுது நீங்கள் கேட்குற பிரசங்கம்தான், இந்த வார்த்தை தான் அந்த கிங்டமாக இருக்கிறது. நீங்கள் பிரசங்கத்தை ஒழுங்காக கவனமாக கேட்டு அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தால் உங்களுடைய இதயத்தில் தேவனுடைய ராஜ்யம் சாபிக்கப்படும். இதோ அங்கே என்றும் இதோ இங்கே என்றும் சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று மத்தேயு 17:21 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். லூக்கா 12:32 வாசிக்கிறோம். சீசர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து காக்கிறார்கள், இக்காலத்திலா ராஜ்யத்தை திரும்ப நீ இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர். அப்போ சில 1:6 வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. இப்பொழுது என்ன சீசன் என்றால் நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது, பரிசுத்தாவியை பெற வேண்டும். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் உலகமெங்கிலும் சாட்சிகளாக இருக்க வேண்டும்.
பரிசுத்தாவி உங்களுடைய ஹார்ட்டில் வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய உள்ளத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஏழு சபை காலங்களாக தேவனுடைய ராஜ்யமானது மனுஷனுடைய இதயத்திலே ஸ்தாபிக்கப்படும் பொழுது பின்பு என்ன செய்யும் என்றால் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் நிர்மூலமாகும். அது என்ன சொல்லப்பட்டிருக்குது என்றால் ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் அது மலையிலிருந்து பயந்து வரும். அந்த கல் தான் செவன்த் சீல், ஹெட்ஸோன். அந்த ஹெட்ஸோன் அந்த தலைக்கல்லானது வந்து இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் அது நொறுக்கி அதை நிர்மூலமாக்கி தானோ எந்தெந்தைக்கு நிற்கும் அந்த ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். இப்பொழுது நீங்கள் கேட்குற செய்தி உங்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை கொண்டு வர வேண்டும். அந்த கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் பரிசுத்தாவியை பெற வேண்டும், பின்பு இந்த உலகத்தின் ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கிறிஸ்துவுக்கு அவருடைய கிறிஸ்துவுக்கு சொந்தமாயின என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்திலே உண்டாயிற்று. வெளிப்படுத்தல் 11:15 வாசி. அதனால் தேவனுக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறின. இதோ ஏழாம் தூதனுடைய செய்தியானது நம்முடைய ஹார்ட்டில் தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருகிறது, பின்பு அது உலகத்தின் ராஜ்யங்கள் கிறிஸ்துவின் ராஜ்யங்களாக மாறுகிறது. அதில் நம்ம எந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம், இனிமேட்டு என்ன நடக்கப் போகிறது என்பதை தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக வாசிக்கிறோம். இப்பொழுது வாசி கேட்டாத பகுதி, மூணு பகுதி வாசிக்கதை கேட்டீங்க. அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, நாலாவது மிருகத்தை குறித்தும் அந்த லிட்டில் ஹார்ன் சிறிய கொம்பை குறித்தும் சொல்லப்பட்டது. ஒரு சின்ன கொம்பு முளைத்து எழும்பினது. அதில் கொடுக்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்றால் த ஃபோர்த் பீஸ் அண்ட் த லிட்டில் ஹார்ன். த ஃபோர்த் பீஸ் பீஸ் அண்ட் த லிட்டில் ஹார்ன், நாலாவது மிருகமும் அந்த சின்ன கொம்பும். இந்த தலைப்பிலே உங்களுக்கு நான் பிரசங்கத்தை பண்ண விரும்புகிறேன். கேட்டதான இந்த மூன்று பகுதியிலிருந்தும் உங்களுக்கு பிரசங்கத்தை பண்ண விரும்புகிறேன். நல்லா கவனமாக கவனித்தாதான் மனசில் பதி. ஏனென்றால் இதில் அதிக சரித்திரம் இருக்கிறது. த மிஸ்ட்ரி ஆஃப் ஃபோர் கிங்டம் என்ற செய்தியை 2015 இந்த சபையில் மூணு பாகங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் பிரசங்கம் பண்ணினேன். அதை 2016 சகோதரன் சாம் வந்து அதை வீடியோவாக மாற்றியிருக்கிறார். அதை வந்து நம்முடைய சபையில் திரையிடப்பட்டது. இன்னும் அநேக சபைகளிலேயும் அந்த படம் திரையிடப்பட்டது. அதில் அந்த பிரசங்கத்தில் எல்லாமே விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது கொடுக்குற பிரசங்கம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, அதே தான், ஆனால் என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே பிரசங்கத்தில் நான் வந்து அதில் சொல்லப்பட்ட முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக ஃபோர்த் பீஸ் அண்ட் த லிட்டில் ஹார்ன், நாலாவது மிருகம் அந்த சின்ன கொம்பு. அந்த 10 கொம்புகள் இருக்கிறது, ஒரு சின்ன கொம்பு எழும்புகிறது. அதை குறித்ததான மிஸ்ட்ரியை உங்களுக்கு இன்றைய தினத்திலே பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருப்பீர்கள் என்றால், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று காத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் இந்த பிரசங்கத்தின் மேலே வாஞ்சியோடு கவனிப்பீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பங்கு பெறணும்னா வாஞ்சியோடு கவனிப்பீங்க. உங்களுக்கு அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் கேர்லெஸ்ஸாக கவனிப்பீங்க, நிர்வீசாரத்தோடு கேட்பீங்க. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதும் கடினமான காரியம். இந்த பிரசங்கத்தை வாஞ்சியோடு கேட்டால் உங்கள் உள்ளத்தில் அந்த வாஞ்சி இருக்குது. எனக்கு மனுஷனுடைய ராஜ்யத்தில் வாழ விருப்பம் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டு கவர்மெண்ட் நம்ம ஆளுகை செய்கிறது. அதனால் இந்த ரெண்டு கவர்மெண்ட்டு கீழே விருப்ப நம்ம வாழுவதற்கு விரும்பவில்லை. இது மனுஷனுடைய ராஜ்யம், நம்ம தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதே உலகத்தை நம்ம வந்து ஒரு நாளிலே ஆளுகை செய்வோம். இதே உலகத்தில் தேவன் ஆளுகை செய்வார், அவருடைய பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுகை செய்வார்கள். மனுஷனுடைய ராஜ்யத்தை அவர் அப்புறப்படுத்துவார். அந்த ராஜ்யம் வர நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால், அதிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் என்றால், இன்றைக்கு சொல்ல போகிற பிரசங்கத்தை கவனமாக கவனிப்பீர்கள். அது நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை வெளிப்படுத்தும். உங்களுடைய வருங்கால ஜீவியம் இந்த உலகத்திலே 1000 இயேசுவோடு ஆளுகை செய்வோம். ஆமென். அவர் சன் ஆஃப் காடாக இருந்தார். ஏழு சபை காலத்தில்
உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தினார். பின்பு ஏழு சபை காலங்களுக்கு பிறகு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்பு மறுபடியும் சன் ஆஃப் மேன் டேஸ் வந்திருக்கிறது. மனுஷகுமாருடைய நாட்கள் மறுபடியும் வந்திருக்கிறது. இப்பொழுது அவர் சன் ஆஃப் மேனாக இருக்கிறார். ரிவீலிங் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். ஓப்பனிங் ஆஃப் த வேர்ட் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. முத்திரைகள் திறக்கப்பட்டு தொடர்ந்து ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் அவர் மிஸ்ட்ரீஸை ரிவீல் பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் ஓப்பனிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர், வேத வாக்கியங்களை அவர் நமக்கு திறந்து கொண்டிருக்கிறார். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அந்த எமாவர்சிஸுடைய இதயத்தை திறந்தார். பின்பு அவர் அவருடைய மனதை திறந்தார். அவங்களுடைய மனதை அவர் திறக்கும் பொழுது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. ஆனால் வேத வாக்கியங்களை திறக்கும் பொழுது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரவில்லை. அவங்களுடைய மனதை திறந்த பொழுது அவர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தையானது அப்பொழுது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்படியான கிருபை தந்தார். அதே போல் ஆண்டவர் உங்களுடைய இதயத்தை திறக்கவில்லை என்றால், உங்களுடைய மனதை திறக்கவில்லை என்றால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு. அதனால் ஆண்டவர் பாஸ்டருக்கு என்ன செய்யணும், வேத வாக்கியங்களை திறக்க வேண்டும். உங்களுக்கு வந்து பிரசங்கத்தை கேட்கும் பொழுது வேத வாக்கியங்கள் திறக்கப்படுது. உங்களுடைய மனதை அவர் திறப்பார் என்றால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்பொழுது நம்முடைய சபையில் ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்திருக்கிறது. நம்ம செவன் சீல் விஷனில் இருக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவர் வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் இங்கே வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் நம்முடைய மனசு திறந்தால்தான் அது உள்ளே போகும். ஆண்டவரே என்னுடைய மனதை திறந்தருளும், நான் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நான் இந்த சத்தியத்தை எல்லாவற்றையும் நான் தெளிவாக அறிந்து கொள்ள என்னுடைய மனதை நீர் ஓப்பன் பண்ணும். ஓப்பன் மை அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஜெபத்தோடு நீங்கள் வார்த்தையை கேட்க வேண்டும். இங்கே 40 வசனத்தில் இருந்து என்ன வாசிக்கிறோம், அந்த கடைசி காலத்தில் எப்படி தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று அறிந்திருக்கோம். ஃபோர்த் பீஸ் அண்ட் த லிட்டில் ஹார்ன், 4வது மிருகமும் அந்த சின்ன கொம்பும். தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன். கடந்த வாரத்தில் சொன்னேன், ஐ ஆம் த லவர் ஆஃப் த வேர்டுன்னு சொன்னேன். வார்த்தையை நேசிக்கிற ஒரு மனுஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாக நேசிக்கிறேன். பழைய ஏற்பாடில் தானியேல் தீர்க்கதரிசி வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களையும் சொல்லியிருக்கிறார். அதில் ஓல்ட் டெஸ்டமெண்டில் தானியேல், நியூ டெஸ்டமெண்டில் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம், வருங்காலத்திலே நடக்க போகிற காரியத்தை தரிசனமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தானியேல் தரிசனமாக காண்கிறான், அங்கே யோவான் பத்மதீபில் தரிசனமாக காண்கிறான். ரெண்டு பேரும் ஒரே வெளிப்பாட்டை தான் சொல்லுகிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசியை விட அந்த யோவான் வந்து மிக அதிகமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கிறார். அதனால் தானியேல் தீர்க்கதரிசியில் 4 ராஜ்யங்களை நம்ம வாசிக்கிறோம். அந்த சிலையானது 4 ராஜ்யங்களை குறிக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசி ரொம்ப அருமையான ஒரு புஸ்தகம். 1வது அதிகாரத்தில் தானியேல் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணுகிறான். தானியேல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட் நாட் டு டிஃபைல் பை த மீட்ஸ் ஆஃப் த கிங், ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியேல் தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். தானியேல் பர்பஸ் இன் ஹிம்செல் தட் ஹீ வுட் நாட் டிஃபைல் ஹிம்செல் வித் த கிங்ஸ் மீட், ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணினான். 2வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், நேபுகாத்நேச்சாருடைய ட்ரீம், அவனுடைய சொப்பனத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல் அதற்கு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கிறான், சொப்பனத்தையும் சொல்லுகிறான் அதன் அர்த்தத்தையும் சொல்லுகிறான். தானியேல் கேவ் த இன்டர்பிரட்டேஷன். அந்த 3வது அதிகாரத்தில் 60 உயரத்துக்கு தூரா என்ற சமவெளியிலே நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை அங்கே நிறுத்துகிறான். அந்த பொற்சிலையை எல்லாரும் கும்பிட வேண்டும். நாதஸ்வரம் மேல தாளங்கள் முழங்கும் பொழுது எல்லாரும் சாசங்கமாய் விழுந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து அந்த சிலையை வணங்க வேண்டும். அப்படி சிலையை வணங்காதவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். இல்லை இல்லை, 2வது அதிகாரத்திலே
அங்கே மூணாம் அதிகம் மூணாம் அதிகாரத்தில் அந்த கோல்டன் இமேஜ் அங்கே நிறுத்துகிறான். அப்படி நிறுத்தும் பொழுது சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ இந்த மூன்று பேரும் அந்த சிலையை கும்பிடவில்லை. அதனால் அக்னி சூளையில் போடப்பட்டார்கள். ஏழு மடங்கு அக்னி சூளையை சூடாக்கினார்கள். ஆனால் நாலாவது ஆளாக தேவகுமாரனாகிய கிறிஸ்து அங்கே தோன்றி அவர்களை அக்கினி எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி அவர்களை பாதுகாத்தார். அங்கே தேவனுடைய நாமம் பாபிலோனிலே மகிமைப்பட்டது. ஆமீன். தானியேல் நாலாம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சார் தன்னை குறித்து ஒரு சொப்பனம் காண்கிறான். நேபுகாத்நேச்சார் ட்ரீம் அபவுட் ஹிஸ் ஓன் செல்ஃப் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கோயிங் டு பி அவனுடைய வாழ்க்கையில் என்ன அனுபவம் கிடைக்க போகிறது. அவன் தன்னை குறித்து ஒரு சொப்பனை காண்கிறான். ஒரு பெரிய மரம் அங்கே வளர்கிறது. அதன் கீழே எல்லா விதமான மிருகங்களும் நிழலுக்கு வருகிறது. பின்பு அந்த மரம் வெட்டப்படுகிறது. ஏழு வருஷம் அது பனியினாலே அது நனையப்பட வேண்டும். அப்பொழுது அவனுக்கு மிருகத்தின் இருதயம் கொடுக்கப்படுகிறது. பின்பு அவன் ஏழு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ராஜ்யபாரத்தை பெறுகிறான். அதனால் நான் கட்டின மகா பாபிலோனே என்று ஒப்பிரிக்கையின் மேல் நடந்து அவன் பெருமைப்பட்டான். அவன் மனமேட்டிமை அடைந்தான். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு மனமேட்டிமை உள்ளவனும் எவனும் அவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடே கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று நீதிமொழிகளே சொல்லப்படுது. மனமேட்டிமை மிக மோசமான பாவம். அதனால் அவன் பெரிய பாபிலோனை கட்டினான். ஒப்பிரிக்கையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் பொழுது அந்த பாபிலோன் பட்டணத்தை பார்க்கிறான். ரொம்ப அலங்காரமான பட்டணம். அதனால் நான் கட்டின மகா பாபிலோனே என்று சொல்லும் பொழுது அவனுக்குள்ள மனமேட்டிமை வந்தது. மிருகத்தைப் போல ஏழு வருஷம் காட்டிலே அவன் சுற்றி திரிந்தான். பின்பு ஏழு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் ராஜபாரத்துக்கு வந்தான். மிருகமாக புல்லை மேய்ந்தவன் ஆகாயத்து பணியிலே மேய்ந்தவன் நகலாம் வளர்ந்திருக்கு. இவ்விதமான ஒரு மிருகமாக மாறி மறுபடியும் அவர் மனுஷனாக மாறினான். அந்த அனுபவத்தை தான் நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அஞ்சாம் அதிகாரத்தில் பெல்சாத்தார் கர்த்தருடைய பாத்திரத்திலே அவன் திராட்சை ரசத்தை ஊற்றி மதுபானத்தை ஊற்றி தன்னுடைய வைப்பாட்டிகளோடு மனைவிகளோடு கூட அவன் அதை குடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சுவரிலே கையிருப்பு வந்து மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். தேவன் உன் ராஜ்யத்துக்கு மட்டிட்டு அதை மேதியருக்கும் பெரிசியருக்கும் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டது. தானியல் அதுக்கு இன்டர்பிரட்டேஷன் கொடுக்குறான். அந்த ராத்திரியிலே வெல்சாத்தா தலை வெட்டப்பட்டது. ஒரு நாள் ராத்திரியிலே பாபிலோனிய ராஜ்யம் முடிவடைந்தது. தரி வந்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டான். அதான் அஞ்சாம் அதிகாரத்திலே நடந்த காரியம். ஆறாம் அதிகாரத்தில் தானியேலை சிங்க கபில போடும் பொழுது கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அதனால் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தவில்லை. அவனுடைய விரோதிகளை சிங்க கபில போடும் பொழுது அடியில் போய் சேரக்குள்ள சிங்கங்கள் அவங்களை சாப்பிட்டு விட்டது. சிங்கங்களின் கைக்கு ஆண்டவர் வந்து தானியேலை விடுவித்தார் என்று நம்ம ஆறாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். டேனியல் இன் த லைன்ஸ் டென் சிங்கக்கபியல் தானியலை குறித்து வாசிக்கிறோம். ஏழாம் அதிகாரத்தில் நாலு ஃபோர் பீஸ்ட்டை குறித்து வாசிக்கிறோம். ரெண்டாம் அதிகாரத்தில் ஃபோர் மெட்டல் அந்த ராஜ்யங்கள் வந்து அங்கே நாலு உலோகங்களுக்கு ஒப்பிட்டு எழுதப்பட்டிருக்கு. கோல்டு சில்வர் பிராஸ் அதன் பின்பு அயன் அதுக்கு பிறகு அயன் மிக்ஸ்டு வித் கிளே அதுக்கு பிறகு இரும்பு களிமண்ணோடு கூட சேர்ந்திருக்கிறது பாதங்களின் நாட்கள். இதுமாக அதே சொப்பனந்தான் இப்பொழுது வேறு ஃபார்மில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மெட்டல்ஸு, இது வந்து பீஸ்ட்டு. அதனால் நாலு பீஸ்ட் அங்கே தோன்றுகிறது. சமுத்திரத்திலே இருந்து அந்த நாலு மிருகங்கள் தோன்றுகிறது. அந்த சமுத்திரத்திலே காற்று வீசப்படும் பொழுது அதிலிருந்து நாலு அங்கே வித்தியாசமான மிருகங்கள் தோன்றுகிறது. அதனால் அந்த சமுத்திரம் என்ன பண்ணால் மெடிட்டரேனியன் சி மத்திய தரக்கடல். இப்பொழுது இருக்கிற மெடிட்டரேனியன் சி அது இஸ்ரவேலை சுற்றி இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் நாட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நாடுகளில் இருந்து தான் அந்த மிருகங்கள் தோன்றுகிறது. முதலாவது லயன் பாபிலோனிய ராஜ்யம், ரெண்டாவது பேர் அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் அது கரடிக்கு ஒப்பாக இருக்கிறது. அதன் பின்பு மூன்றாவது ராஜ்யம் அந்த சிவிங்கி, மூணாவது ராஜ்யம்
அங்கே சிபிங்கி அந்த வந்து அது வந்து கிரீஸ் கிரேக்க ராஜ்யமாக இருக்கிறது. அதன் பின்பு அங்கே நாலாவது மிருகம், மிக கொடிதான மிருகம், பருமனான மிருகம், வெண்கல நகங்கள் இருக்கிறது, இரும்பு பற்கள் இருக்கிறது, பொல்லாத ஒரு மிருகம். அதுதான் நாலாவது ராஜ்யம், அது ரோமாக இருக்கிறது. இதே தான் ரெண்டாம் அதிகாரத்தில் இருந்த அதே காரியம்தான், அதே சத்தியம் வேற ஒரு ஃபார்மில் அங்கே எழுதப்பட்டிருக்கு. நாலு ஃபோர் பீஸ்டாக எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த சொப்பனம் அது ஏன் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்குது? பாஸ்டர் நீங்கள் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது வந்து என்னென்னா, எதுக்காக ஆண்டவர் அது மறுபடியும் அதே கருத்தில் வேறு ஃபார்மில் அது வருது என்றால், ஆடிங் மோர் இன்ஃபர்மேஷன். அந்த முதல்ல சொன்னதை விட இப்பொழுது அதிக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார், அதிக விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதனால் கத்தர் ஒரு சொப்பனத்தை இன்னொரு தடவை சொன்னார்னா அதில் அதிக விளக்கங்கள் இருக்குன்னு அர்த்தம். பிளைண்ட் திமத்தையும் பிளைண்ட் பாத்திமையும் இங்கே செய்தியை 20 முறைக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இன்ஃப்ளூவன்ஸுங்க செய்தியை பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். பெர்சீவரன்ஸ் விடாமுயற்சிங்க செய்தியும் 20 முறைக்கு மேலே பிரசங்கம் பண்ணியிருக்கு. ஏன் அப்போனா அந்த தான் அங்கே படித்தம திருப்பி ஏன் இதை படிக்கணும்? அதில் விட இதில் மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். டோக்கனுங்க செய்தியை 4 முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அடையாளங்க செய்தி, நம்ம அந்த 4 செய்தியும் படித்தா ஒரு செய்தியில் இல்லாத இன்ஃபர்மேஷன் இன்னொரு செய்தியில் இருக்கும். அதனால் எல்லாத்தையும் படிக்கணுமா? எல்லாத்தையும் படித்தா நமக்கு அதிக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏதாவது ஒன்றை மட்டும் படித்தா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அதனால் பிரதர் பென்கம் வந்து அதே தலைப்பில் அநேக முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அதில் 1200 செய்தியை கொடுத்தாலும் டோட்டலாக ஒரு 500-600 செய்தி தான் இருக்கும். அந்த ஹெட்டிங் பார்த்து பார்த்தோம்னா ஏனென்றால் ஆண்டவரே இங்கே அப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், ஏன் விதமாக சொல்லியிருக்கிறார் என்றால், அந்த 2 அதிகாரத்தை விட 7 அதிகாரத்தில் மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதன் பின்பு நம்ம வந்து 7 அதிகாரத்தில் 4 பீஸ்டை குறித்து வாசிக்கிறோம். 8 அதிகாரத்தில் ராம் அண்ட் ஹீகோட், அந்த ஆட்டுக்கடாவும் வெள்ளாட்டுக்கடாவையும் குறித்து வாசிக்கிறோம். ரெண்டும் மோதுகிறது. மோதும் பொழுது ஆட்டுக்கடாவை வெள்ளாட்டுக்கடா ஜெயித்து விடுகிறது. அது வந்து 2 ராஜ்யங்களாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆட்டுக்கடா என்று அவர் சொல்லுகிறார். அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதன் பின் வெள்ளாட்டுக்கடா என்று சொல்லும் பொழுது அது கிரேக்க ராஜ்யம். அதாவது 2 ராஜ்யங்களும் மோதும் பொழுது கிரேக்க ராஜ்யம் மேதிய பெர்சிய ராஜ்யத்தை ஜெயித்து விடுகிறது. இதில் மோர் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதன் பின்பு நம்ம வந்து 9 அதிகாரத்தில் டேனியல் 70 வீக்கை குறித்து வாசிக்கும். 24லேருந்து 27 வரைக்கு தானியலின் 70 வாரங்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அதன் பின்பு 10 அதிகாரத்துலேருந்து 12 அதிகாரம் வரைக்கும் கடைசி காலத்தில் என்ன நடக்கும், இந்த ராஜ்யங்கள் எப்படி அழியும். 12 அதிகாரத்தில் வந்து அங்கே 7th ட்ரம்பட்டை குறித்து வாசிக்கிறோம். 7 எக்காலங்களை குறித்து வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்தில் 7th சீல வாசிக்கிறோம். 7th ட்ரம்பட்டும் 7th சீலும் ரெண்டும் ஒரே அர்த்தம். ட்ரம்பட் ஃபார் இஸ்ரேல், சீல்ஸ் ஃபார் பிரைட். அந்த வெளிப்படுத்தல் 10 நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அது இஸ்ரவேலுக்கு எழுதப்பட்டது. அதனால் 7th சீல் பேரலல் டு 7th ட்ரம்பட். இந்த 7th சீல் வந்து 10 அதிகாரம் தானியல் 12 அதிகாரத்துக்கு பேரலலாக இணையாக இருக்கிறது. இவ்விதமாக அந்த 12 அதிகாரத்தையும் கத்தர் தானியல் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. வருங்கால காரியங்களில் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதோ, வருங்காலத்தில் என்ன நடக்கும் என்று யாருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க இதை படிப்பாங்க, மற்றவங்க இதை படிக்க மாட்டாங்க. வருங்காலத்தில் நான் வந்து சிக்கலில் போய் மாட்டிடக்கூடாது, என் லைஃப் வந்து வருங்காலத்தில் உபத்திர காலத்தில் போய் முடியக்கூடாதுன்னு யார் பயப்படுறாங்களோ அவங்க இந்த புஸ்தகத்தை விசேஷமாக படிப்பாங்க. இந்த நாலேஜ் அவங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த நாலேஜ் நமக்கு வெளிப்பாடாக நம்ம அறிந்தால்தான் அந்த ராஜ்யத்திலே பங்கு பெற முடியும். ஆமீன். இது நமக்காக, கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்காக எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமீன்.
ஆனால் இப்பொழுது அந்த நாலு ராஜ்யங்களை குறித்து, நாலாவது ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தானியேலுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார். இந்த கடைசி காலத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் பாபிலோனிய ராஜ்யம் வந்து கோல்டன் கிங்டமாக இருக்கிறது. அந்த தலை பொன்னானால் இருக்கிறது. அது நேபுகாத் நேச்சர் அந்த பொன்னான தலைக்கு அடையாளமாக இருக்கிறான். பின்பு பெல்சாத்தார் வருகிறான். ஒரு நாள் ராத்திரியிலே தலை வெட்டப்பட்டது. அந்த ராஜ்யம் ஒரு நாள் ராத்திரியிலே ஒளிஞ்சு போனது. பாபிலோனியர்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நினைத்தார்கள். அந்த பாபிலோன் வந்து ஒரு விசேஷித்த பட்டணம். அதில் ஹேங்கிங் கார்டன், ஏழு அற்புதங்களில் ஒன்று தொங்கு தோட்டம். அதெல்லாம் ஹேங்கிங் கார்டனை நேபுகாத் நேச்சர் அமைச்சிருந்தான். அந்த பாபிலோனை சுற்றி பெரிய கோட்டை சுவர், ரதங்கள் அதிலே ஓடும் அவ்வளோ அகலமான அந்த கோட்டை சுவர், ரொம்ப உயரமான கோட்டை சுவர். எதிரி வந்து அந்த பட்டணத்தை கைப்பற்ற முடியாது. அது மாத்திரமல்ல, அதுக்கு வெண்கல கதவு போடப்பட்டிருந்தது. பல ஆயிரக்கணக்கான டன் பெருமான வெண்கலத்தினாலே அந்த கேட்டு செய்யப்பட்டிருந்தது. ஒருவரும் அதை உடைக்க முடியாது. அதனால் கேட்டை பூட்டிட்டு உள்ளே உட்கார்ந்த எந்த பயமும் தேவையில்லை. எந்த எதிரி நாடும் வந்து தாக்க முடியாது. யாரும் பாபிலோனை கைப்பற்ற முடியாது. அவங்க ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கிறோன்னு நினச்சாங்க. உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவோசில் இருந்தால் ஒரு காலம் கிறுக்கப்படாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எட்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது. நீங்கள் பின்வாங்கி போக முடியாது. அதை இப்பொழுது நீங்கள் வந்து அறிந்து கொள்ள வேண்டும், நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். புக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது, உங்கள் பேரை நீங்கள் பார்க்கணும். அடிக்கடி பிரசங்கத்தில் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்படி உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவோசில் இருந்தால் நீங்கள் ஒரு காலம் விழுந்து போக முடியாது. என்னுடைய பேரை நான் அங்கே பார்த்தேன் என்றால் நான் ஒரு காலம் விழுந்து போக முடியாது. என்னுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் நியூ ஜெருசலேம் ஆகியிருக்கிறது. ஆமீன். இல்லை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ் புசில் பேர் எழுதப்பட்டால்தான் அவர்கள் மாத்திரம்தான் அந்த பட்டணத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அதனால் நமக்கு என்ன இருக்குது? எட்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது. உலகத்தில் பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது. சதான் உஷேனை கடைசியாக ஒரு குழியில் பிடித்தாங்க. ஒரு நாலு அடி அஞ்சடி ஆழமான ஒரு குழியில் போய் பிடித்தாங்க. அவன் தாடியெல்லாம் வளர்த்து அவன் வந்து ரொம்ப அலங்கோலமான நிலையில் இருந்தான். அவனுக்கு பாதுகாப்பான இடம் உலகத்தில் கிடைக்கல. அந்த அமெரிக்கா அவனை பிடித்து விட்டது. அதே போல் ஃபின்லேடனுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை. இதை ஒபாமா கவர்மெண்ட் அவனை பிடித்து விட்டது. அதனால் தீவிரவாதிகளுக்கு பதுகுழிகள் இல்லை, உலகத்தில் பாதுகாப்பான இடம் இல்லை. ஆமாஸ் தீவிரவாதிகள் டன்னல்ஸை ஏற்படுத்தி, சுரங்கப்பாதை ஏற்படுத்தி அங்கே போய் பதுங்கி இருந்தார்கள். ஆனாலும் இஸ்ரேல் அந்த சுரங்கக்குழியில் இருந்த எல்லாரையும் பிடித்து விட்டது. இன்னும் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறது. அதனால் பாருங்கள், உலகத்தில் பாதுகாப்பான இடம் கிடையாது. பாதுகாப்பான இடம் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட சுஜூபுஸில் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு எட்டர்னல் செக்யூரிட்டி இருக்குது, நித்தியமான பாதுகாப்பு இருக்கிறது. ஆமீன். சாத்தான் உங்களை கண்டுபிடிக்க முடியாது, சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆமீன். நம்முடைய எதிராளியாகிய பிசாசு நம்மை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே மறைந்து இருக்கிறோம். ஆமீன். நம்ம இங்கே மறைஞ்சி இருக்கிறோம். சாத்தான் நம்மை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இருக்கிறோம். கல்வாரி சர்ச்சில் மட்டுமல்ல, நான் உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ளே மறைஞ்சிருக்கும் பொழுது சாத்தான் நம்மை கண்டுபிடிக்க முடியாது. ஆமீன். அதனால் நமக்கு எட்டர்னல் செக்யூரிட்டி இருக்கிறது. இப்பொழுது அந்த மதில் சுவரை சுற்றி அகழி வைத்திருந்தான். யூப்ரடீஸ் நதியானது, யூப்ரடீஸ் டைக்ரிஸ் நதியை எங்கே திருப்பி விட்டுருக்கும் பொழுது அது அந்த அகழி ஏற்படுத்தின, அந்த அகழியை தாண்டி மதில் சுவரை தாண்டி இதோ அவன் வந்து அங்கே வர முடியாது, அரண்மனைக்கு வர முடியாது. அதனால் எந்த எதிரியும் வர முடியாது என்று பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் என்று அவன் கர்த்தருடைய பாத்திரத்திலே மதுபானத்தை ஊற்றி குடித்து கொண்டிருக்கும் பொழுது, வெறியில் இருக்கும் பொழுது அந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமானது அந்த யூப்ரடீஸ் நதியை வேறு பக்கமாக திருப்பி அவங்க வந்து இவங்க போதையில் இருக்கும் பொழுது உள்ளே வந்து அங்கே வந்து உள்ளே வந்து விட்டார்கள். கதவை பூட்டவில்லை. காவலாளி வந்து அதை கேர்லெஸ்ஸாக இருந்தான். இவர்கள் உள்ளே வந்து அவனை வெட்டி போட்டார்கள். பெல்சாத்தார் தலை வெட்டப்பட்டது. அன்றைக்கு ராத்திரியிலே அந்த ராஜ்யம் அழிஞ்சு போனது. அதுதான் பாபிலோனிய தலை. பஸ் பீஸ் லயன்.
ஏழாம் அதிகாரத்தில் லயன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு கரடி, அந்த கரடி வந்து மூன்று எலும்புகளை கவி கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. தன் வாயிலே மூன்று எலும்புகளை கவி கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்குது. வழக்கமாக சொன்னால் நேரம் போராது, சுருக்கமாக சொல்ல வேண்டும். அப்பொழுது தான் குறிப்பிட்ட நேரத்தில் நான் பிரசங்கத்தை முடிக்க முடியும். தானியேல் ஏழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று விலா விளிம்புகளை கவ்வி கொண்டிருந்தது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அதான் சில்வர் கிங்கிடம். ரெண்டாம் அதிகாரத்தில் சில்வர் கிங்கிடம். கோல்டை விட சில்வர் விலை குறைவு, பொன்னை விட வெள்ளி குறைவு. அதனால் அதை விட ஒரு கீழான ராஜ்யம். ஆனால் அது பெரிய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை விட அது பெரிய ராஜ்யம். பெரிய ராஜ்யமாக இருந்தாலும் அதனுடைய தரம் வந்து குறைந்தது. அது சில்வர் கிங்கிடமாக இருக்கிறது. அது கரடி, சிங்கத்தை விட கரடி கொஞ்சம் பவர் கம்மியானது. அதனால் கரடி ஒரு பக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சாம் வசனத்தில், அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று. ஒரு பக்கமாய் சாய்ந்துன்னா இப்படி நிற்குது, இப்படி நிற்குது. இது ஒரு பக்கத்தை வந்து உயர்த்திக்கிட்டு இருக்குது, ஒரு பக்கம் தாழ்த்து இருக்குது. அது ஒரு பக்கமாய் சாய்ந்துன்னா இது வந்து மேதிய சாம்ராஜ்யம், இது வந்து பெர்சிய சாம்ராஜ்யம், இது வந்து கிங்டம் ஆஃப் மீட்ஸ், இது வந்து கிங்டம் ஆஃப் பெர்சியா. அதனால் இது வந்து இப்படி நிற்கும் பொழுது காரணம் என்னென்னா, மேதிய பெர்சிய மேதிய ராஜ்யத்தை விட பெர்சிய சாம்ராஜ்யம் பவர் அதிகம். பென்காம் வந்து அங்கே பிரசங்கம் பண்ணும் பொழுது அல்லது வியாதியஸ்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் வந்து கை இப்படி உயர்த்திட்டு நிற்பார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி நிற்பார், இப்படி நிற்பார். ஏன்னா என்ன பயன்னா, இந்த பக்கம் அனாய்டிங் அதிகமாகிறது. வலது பக்கத்தில் இந்த இடத்துல அனாய்டிங் அதிகம். ஹோலி ஸ்பிரிட் அனாய்டிங் வரும்பொழுது அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாய்டிங்கை அவரால் தாங்க முடியலை. அதனால் இந்த பக்கம் என்ன ஜென்ரல் அவர் வந்து அந்த என்ன இப்படி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். அதனால் அந்த வலது பக்கத்தில் அதிக அனாய்டிங் வருகிறது. அதனால் ஒரு பக்கம் சாய்ந்து நிற்பார். பிரசங்கத்தை நீங்கள் போட்டால் பார்த்தீங்கன்னா டீப் கால் ஆஃப் த டீப்பு அந்த செய்தியை பாருங்கள். ஒரு பக்கமாக நிற்கிறார். காரணம் அந்த இடத்துல அனாய்டிங் அதிகமாக வருது. கர்த்தருடைய தூதனானவர் வலது பக்கத்தில் நிற்கிறார். இல்லைங்க, பெர்சிய சாம்ராஜ்யம் உயர்ந்த ராஜ்யம், மேதிய பெர்சியராஜ்யம் தாழ்ந்து போனது. அது தன்னுடைய வாயிலே மூன்று விலா எலும்புகளை கவி கொண்டிருந்தது. அந்த மூன்று விலா எலும்புகள் மூன்று ராஜ்யமாக இருக்குது. பாபிலோனிய ராஜ்யம், எகிப்திய ராஜ்யம், லிபியா. பாபிலோன், எஜிப்ட், லிபியா, இந்த மூன்று தேசங்களையும் அது ஜெயித்தது. அதான் மூன்று எலும்புகளை வாயிலை கவி கொண்டிருந்தது. அந்த ராஜ்யமும் ஒளிஞ்சு போயிடுச்சு. அது சில்வர் கிங்டம். மார்பும் அவனுடைய பயங்களும், ரெண்டு பயங்கள், அதான் மேதிய பேச ரெண்டு கைகள் அங்கே இருக்கிறது. அந்த பீஸ்ட் அண்ட் டூ ஆர்ம்ஸ் ஆஃப் சில்வர். 539 332 வரைக்கும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக பிசி அது அழிஞ்சு போனது. அதுக்கு பிறகு நம்ம ஆறாம் வசனத்தை வாசிக்கலாம். அதன் பின்பு சிவிங்கை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் சட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை. அதன் பின்பு சிவிங்கியை லெப்போர்டு, இந்த சிவிங்கி அங்கே வரும் பொழுது சிங்கத்தை போல ஒரு மிருகம், அந்த சிவிங்கி அங்கே வரும் பொழுது அதில் வந்து 4 சட்டைகள் அங்கே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு 4 அந்த மிருகத்துக்கு பின்னால வசனத்தில் வாசிக்க, அந்த மிருகத்துக்கு 4 தலைகள் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அந்த சிவிங்கி என்ற மிருகம் வருகிறது. அங்கே வயிறும் தொடையும் வெண்கலமாயிருக்கிறது என்று 2 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த சிவிங்கி எதுனா அது வெண்கலமாயிருக்கிறது. அங்கே வெண்கலம்னு எழுதியிருக்குது, இங்கே டிஃபரன்ஸ் சிம்பிளில் வருது. இங்கே வந்து சிவிங்கி என்ற மிருகத்துக்கு அப்படி ரெண்டும் ஒரே தான். அங்கே வேறு ஒரு ஃபார்மில் எழுதியிருக்கு, இங்கே வேறு ஒரு ஃபார்மில் எழுதியிருக்கு. இங்கே மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு 4 தலைகள் இருந்தது, 4 சட்டைகள் இருந்தது என்றால் அது 4 ராஜ்யங்களாக பிரிகிறது. முதலாவது ஒரு ராஜ்யமாக இருக்கிறது, பின்பு 4 ராஜ்யங்களாக அது பிரிகிறது. அலெக்சாண்டர் த கிரேட், அலெக்சாண்டர் மேசிடோனியாவில் தோன்றின அந்த அலெக்சாண்டர் தான் வந்து அந்த சிவிங்கியாக இருக்கிறான். அலெக்சாண்டருக்கு பிறகு 4 ராஜ்யங்களாக அது பிரிந்தது. அதனால்தான் 4 தலைகள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோம், 4வது மிருகம் வருகிறது. 4வது மிருகம்
அவைகள் ஒன்றிலிருந்து, அதாவது அது இன்னும் இன்ஃபர்மேஷன் ஆண்டவர் அதிகமாக கொடுக்கிறார். அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானது தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா, அதன் பின்பு ஒரு பெரிய மிருகம் ஏற்படுது, ஒரு பெரிது கெடிதான பயங்கரமான மிருகம். அது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு எலும்பெல்லாம் நொறுக்கி போட்டு மீதி இருக்கிறத காலால் மிதிச்சு போடுது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகத்தை பார்க்கிறது. அந்த சிங்கம், கரடி, சிவிங்கி எல்லாத்தை பார்க்கிலும் இது ரொம்ப பொல்லாத மிருகம், பருமனாக இருக்கிறது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மிருகம்தான் ரோம், ரோமாபுரி. ரோம் வந்து வேர்ல்டு எம்பையராக மாறிடுது. அந்த ரோம் அங்கே தோன்றும் பொழுது அது வந்து பயங்கரமான மிருகம். அதில் 10 கொம்புகள் என்று சொல்லும் பொழுது 10 ராஜ்யங்கள் அதில் தோன்றினது. ரோம் ராஜ்யத்தில் 10 நாடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்த வசந்த வாசிக்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளே. அதனால அதுக்கு 10 கொம்புகள் இருக்கு. அந்த மிருகத்துக்கு வந்து 10 கொம்புகள் இருக்கிறது. அந்த 10 கொம்புலேருந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கொம்பு முளைக்குது. அந்த கொம்பில் வந்து ஒரே கொம்பில் என்னென்னா வாயும் இருக்கிறது, கண்ணு இருக்கிறது. அது பெருமையானவளை பேசும்படியான வாய் அதற்கு இருக்கிறது, அது கண், அது எல்லாத்தையும் அது பார்க்கிறது. அதனால் அதுக்கு ஒரு கண் இருந்தது, அந்த கொம்பில் வாயும் இருந்தது. அதன் பின்பு நம்ம பின்னால் இருக்க வசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அங்கே கல் வந்து எல்லாத்தையும் நொறுக்கி போடுகிறது. இங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. நீண்ட ஆயுஷ் உள்ளவர் வருகிறார். மனுஷகுமானுக்கு ஒப்பானவர் அங்கே வருகிறார். இதோ அந்த ராஜ்யங்கள் எல்லாமே, அந்த மிருகங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால் இது சத்தியம். இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 2:45 வசந்த வாசிக்கலாம். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். கரெக்டாக நிறைவேறி துல்லியமாக இதுவரைக்கும் நிறைவேறியிருக்கு. இப்பொழுது நம்ம பாதத்தின் நாட்களில் வந்திருக்கிறோம். பாதி இரும்பு, பாதி களிமண். இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. அதே போல் ஒரு ராஜ்யம் இன்னொரு ராஜ்யத்தோடு ஒட்டாது. அமெரிக்காவும் அது ரஷ்யாவும் ஒரு நாளும் ஒட்டாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நாளும் ஒட்டாது. அதே போல் ஒரு ஜனத்துக்கு உரமாக ஒரு ஜனமும் இன்னொரு ஜனத்துக்கு உரமாக ஜனமாக இருக்குது. ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு பலவீனமாக இருக்குது. இப்பொழுது காங்கிரஸ் பலவீனமாகிவிட்டது, பிஜேபி பலமுள்ளதாக மாறிவிட்டது. அதனால் பாருங்கள், ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒன்று வீக்காக இருக்குது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரு ராஜ்யமும் இன்னொரு ராஜ்யம் ஒட்டாது. இரும்பும் களிமண்ணுமாக இருக்கும். ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ப்ரோட்டஸ்டன்ட் மார்க்கம் சிஎஸ்ஐ ஆனது பலவீனமாக இருக்கிறது. ரெண்டும் ஒட்டாது. ஆனால் ரெண்டும் என்ன சென்றால் சேர்ந்துருக்கு. சமாதானம் சமாதானம்னு சொல்லுவாங்க, ஆனால் சமாதானம் வராது. இரும்பும் களிமண்ணும் ஒட்டாது, ரெண்டும் கலக்க முடியாது. ஆனால் பாதத்தின் நாட்களிலே 10 விரல்கள் அங்கே இருக்கிறது. ரோமராஜ்யம் 10 கிங்டம்ஸமாக அது பிரிக்கப்பட்டது. அதனால் அது கடைசியாக அந்த ராஜ்யமானது இப்பொழுதும் இருக்கிறது. அது வேறு ஒரு ஃபார்மில் இருக்கிறது. அன்னைக்கு வந்து பேகன் ரோமா இருந்தது, அஞ்ஞான ரோமாபுரியாக இருந்தது. இப்பொழுது அது வந்து பேப்பல் ரோமாக மாறி இருக்குது, போப்பின் ரோமாபுரியாக மாறி இருக்கிறது. 124 கோடி மக்கள் இருக்கிறாங்க உலகத்தில். சுமார் 1/4 இருக்கிறவங்க ரோம் போப்புக்களை இருக்கிறாங்க. போப்பு என்ன சொன்னாரோ அதான் கேட்பாங்க. அதனால் போப்பு வந்து உலகத்தின் லீடராக இருக்கிறான். ஒரு நாளிலே அது அந்த சின்ன கொம்பு அந்த போப்பு. கடைசியாக போப்பு தோன்றி உலகத்தை ஆளுகை செய்வார். அந்த சின்ன கொம்பு அது பெருமையானவளை பேசும், நான் தான் கடவுள், போப்பு ஆண்டவர் என்று அவர் ஆராதிக்கப்படுகிறார். தேவனுக்கு விரோதமாக ஆன்டி கிரைஸ்ட், விகாரஸ்ஃபிலிட்டி, அதாவது தேவனுடைய தேவனுக்கு பதிலாக இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறார். அதனால் கடவுளுக்கு ஈக்குவலாக தன்னை மாற்றுகிறார். அதனால் பெருமையானவைகளை பேசுகிறது.
அது உலகத்தையே அது வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கு. ஏற்ற வேலைக்காக காத்திருக்கிறது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு போப்பு உலகத்தை ஆளுகை செய்வார். அதுதான் அந்த சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு எப்படி இருக்கிறது என்றால், அஞ்ஞான ரோமாபுரி சீசருடைய ரோமாபுரியாக இருந்தது. இப்பொழுது அது போப்பியின் ரோமாபுரியாக வாடிகனில் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. உலகத்தையே அது ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல டைரக்டாக ஆளுகை செய்யும். அதன் பின்பு அது இந்த என்ன சென்றால், உலகத்தின் ராஜ்யங்கள் வந்து கிறிஸ்துவின் ராஜ்யமாக மாறும். அல்லேலூயா. அது தேவனுடைய ராஜ்யமாக மாறும் பொழுது பரிசுத்தவான்களாகிய நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். ஆமென். பொதுவாக ஜனங்களுக்கு உலகத்தை ஆளுகை செய்வோம் அப்படின்னு அந்த சத்தியத்தை விசுவாசிப்பதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இங்கே இருக்கவங்களுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் வந்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய வேண்டும். இந்த உலகம், இந்த உலகத்தில் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் ஆடம் ஈவ் வந்து உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை நான் பார்க்கணும். நான் அந்த உலகத்தில் ஆளுகை செய்யணும். இயேசுவோடு ஆளுகை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பார்த்தா, வியாதி ஒரு பக்கம் தொல்லை கொடுக்குது, ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருக்கிறது, நமக்கு விரோதிகள் இருக்கிறாங்க, நமக்கு வந்து அநியாயம் செஞ்சவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை வந்து மனுஷனால் பாதிக்கப்பட்டிருக்குது, அரசாங்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்குது, இன்னும் பல காரியங்களினாலே பாதிக்கப்பட்டனால இந்த உலகத்தில் நமக்கு வெறுப்பு ஏற்படுது. நம்முடைய உலக லைஃப்பை குறித்து நமக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டதுனாலே இந்த உலகத்தில் நம்ம திரும்பி வர்றதுக்கு அநேருக்கு விருப்பம் இல்லை. இப்போது நமக்கு ப்ராப்ளம் தீரலையே. வருங்காலத்தில் ஆளுகை செய்ய போகிறோம், ஆளுகை செய்ய போகிறோன்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க. இப்போ இருக்கிற ப்ராப்ளத்துக்கு என்ன செய்கிறது? இப்போ இருக்கிற ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்கு. இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சா போதுமே. வருங்காலத்தை பற்றி நம்ம ஏன் யோசிக்கிறது? இப்பொழுது இருக்கிற ப்ராப்ளத்தில் விடுதலை இல்லையேன்னு சொல்லி நம்ம அப்படி நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குது. ப்ரேயர் ரிக்வஸ்ட் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இல்லை, இப்போ இருக்கிற ப்ரேயர் ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம பதில் கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த மாதிரி எண்ணம் இருப்பதுனால வருங்காலத்தில் நம்ம ஆளுகை செய்வோம், அப்பொழுது உலகம் நல்லா மாறிடும், நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. காரணம் என்னென்னா, இப்போ இருக்கிற உலகத்தில் இப்போ துன்பத்தின் மத்தியிலே நீங்கள் வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணால், எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சா உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங் இருக்குது. இது கொஞ்ச காலம், சில நிமிஷங்களிலே இந்த உலக வாழ்க்கையை கடந்து போகும். தேவனுடைய பார்வையில் ஒரு சில நிமிஷங்கள் தான். பவுல் ஆண்டோருக்காக எவ்வளோ பாடுபட்டாங்கிறத நம்ம அதில் கடுகளவு பாடுபடலை. 2 Corinthians 13 அது எழுதப்பட்டிருக்கு. 11 எழுதப்பட்டிருக்குது. எவ்வளோ பாடுபட்டான், எவ்வளோ அடிபட்டான், அவன் கல்லறி உண்டான், ராத்திரி ஒரு நாள் ராத்திரி பகலாக கடலில் நீச்சல் அடிச்சுட்டு கிடந்திருக்கான். எத்தனை பேர் அவனை துன்பப்படுத்தினாங்க, எத்தனை முறை ஜெயிலில் கிடந்தான். ஆனால் அவன் அவ்வளோ பாடுபட்டான். அவன் பாடுபட்டல, நீங்கள் கடுகளவு ஆண்டவருக்காக பாடுபட்டிருக்க மாட்டீங்க. அவனுக்கு அவ்வளோ துன்பத்தின் மத்தியிலையும் அவன் கத்தருக்காக ஜீவித்தான், கத்தருக்கென்று ஊழியம் செய்தான். ஆமீன். அதை வந்து அவன் வந்து 1000 வருஷ ரசாட்சியில் பங்கு பெறும் பொழுது அந்த கஷ்டத்தெல்லாம் நினச்சி பார்த்தா அது எப்படி இருக்குன்னா, 1 மணி நேரம் ஜெயிலில் கிடந்த மாதிரி. இந்த வாழ்நாள் முழுசும் பட்ட கஷ்டம் வந்து அவன் மிலினியத்துக்கு வரும் பொழுது, அவன் ஒரு சரீரத்திலே மிலினியத்துக்கு நம்ம கூட வரும் பொழுது அவன் பட்ட கஷ்டத்தை நினச்சி பார்த்தா, இட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஹவர் இன் ஜெயில், 1 ஹவர் ஜெயிலில் கிடந்த மாதிரி, உலக வாழ்க்கை 1 ஹவர் ஜெயிலில் கிடந்த மாதிரி தெரியும். அவ்வளோதான். அதே போல் நீங்கள் மிலினியத்துக்கு வரும் பொழுது நீங்கள் உலகத்தில் பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுதான், சின்ன ஒரு கொஞ்ச நேரம் தான், சில நிமிஷங்கள் தான் நீங்கள் பாடுபட்ட மாதிரி இருக்கும். இப்போ ரொம்ப நாள் பாடுபட்ட மாதிரி தெரியும். ஆனால் அங்கே வரும் பொழுது அது 1 ஹவர் பிரச்சனை தான். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு 1 ஹவர் வாழ்ந்த மாதிரி தான். அதனால் நம்ம அந்த ராஜ்யத்தை எதிர்நோக்கியிருக்க வேண்டும். நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று இயேசு ஜெபிக்க சொன்னார். நம்ம அதுக்காக ஜெபிக்க வேண்டும். அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்க வேண்டிய நேரம், உலகத்தின் ராஜ்யங்கள் இப்பொழுது ஒழிய வேண்டிய நேரம். இந்த மனுஷனுடைய ஆட்சி, விக்கிரகாரணைக்காரனுடைய ஆட்சியை நான் விரும்பவில்லை. நான் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லேலூயா.
விக்கிரகங்கள் ஒரு நாளிலே கட்டோடு ஒளிந்து போகும். ஒரு விக்கிரகம் இருக்காது உலகத்தில். பைபிள் வசனம் அப்படி சொல்லுது. அந்த மிலினியத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கிறார், ஒரு விக்கிரக கோயில் இருக்காது. அந்த ராஜ்யத்தை எத்தனை பேர் எதிர்பார்க்குறோம்? ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை எதிர்பார்க்கும் பொழுது உலகத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஒரு மணி நேரம் கூட கிடையாது. அது உங்களுக்கு ஒரு மணி நேரம் பார்த்து அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். இது நித்திய இன்பம் அந்த ராஜ்யத்துக்கு. இப்பொழுது நீங்கள் ஒரு மணி நேரம் கஷ்டப்படுறதுக்கு யோசித்தீங்கன்னா, நீங்கள் அந்த ராஜ்யத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எப்படி அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும்? நீங்கள் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த பிரசங்கெல்லாம் பண்ணப்படுது. நல்லா அருமையானே, நம்ம வந்து நாலாவது ராஜ்யத்தில் இருக்கிறோம். நாலாவது ராஜ்யம் சீசர்கள் ஆண்டார்கள். உலகத்திலே சீசர்கள் ஆண்டார்கள். இப்பொழுது என்ன ஆச்சுன்னா, போப்பு ஆளுகை செய்கிறார். 124 கோடி மக்களை ஆளுகை செய்கிறார். இப்போ அதை விட அதிகமாக இருக்கும். நான் சொல்கிற கணக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், இப்போ எத்தனையோ கோடி ஆயிருக்கும். அதனால் இந்த பேப்பல் ரோம் இப்பொழுது ஆளுகை செய்கிறது. அது வேறு ஃபார்மாக மாறி இருக்குது. அஞ்ஞான ரோமாபுரி போப்புவின் ரோமாபுரியாக மாறி இருக்கிறது. இது அது உலகத்தின், அங்கே உலகத்தை ஒரு நாளிலே நேரடியாக ஆளுகை செய்யும் ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை அழித்து போட்டு தம்முடைய ராஜ்யத்தை சாதிப்பார். பரிசுத்தவான்களாகிய நீங்கள் ராஜரீகத்தை பெற்று ஆளுகை செய்வீர்கள். தானியேல் 7:18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திர, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். வேற ஒருத்தர் வந்து நம்மளை ஜெயிக்க முடியாது. வேற எந்த ராஜ்யமும் ஜெயிக்க முடியாது. வேற ஜாதிக்கு அது விடப்படுவதில்லை. என்றென்றைக்கும் நாம் இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளும். ஆமே. இவ்வளோ பிளஸ்ஸிங்கை வச்சு இப்போ என் வார்த்தைக்காக கொஞ்சம் கஷ்டப்படு. நீ விசுவாசத்தில் ஜீவித்து எல்லாத்தையும் ஜெயிக்க பார்க்கணும். நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். நீ விசுவாசி, நீ வியாதியை மேற்கொள்ளணும். பாவ ஜீவியம் செய்யக்கூடாது. பாவத்தை மேற்கொள்ளணும். அவமானங்கள் நிந்தைகள் வார்த்தைக்காக வந்தால் அதெல்லாம் நீ சகித்து பொறுமையாக இருந்தீன்னா உனக்கு எந்தெந்தைக்கும் உள்ள ராஜரீகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியும்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அது மூணாவது பகுதியாக இருக்கிறது. அதனால் முதலாவது ஆடா மீட்கப்படணும், ரெண்டாவது ஏவாள் மீட்கப்படணும், அதுக்கு பிறகு ரெஸ்டோர் ஏடன். இந்த ஏடனை ஆண்டவர் மீட்டு தருவார். இப்போ ஆடா மீட்கப்பட்டாகிவிட்டது. இப்பொழுது ஏவாளும் மீட்கப்பட்டாகிவிட்டது. சபையானது ஒரிஜினல் கண்டிஷன் வந்துவிட்டது. ஆடம் வந்து செகண்ட் ஆடமாக வரும்பொழுது ஒரிஜினல் ரெஸ்டோர் பண்ணியாச்சு. இவன் ஏடன் தான் இன்றைக்கி மனுஷங்க கையில் இருக்குது. அதனால் கிறிஸ்தவர்கள் ஆளுகை செய்யலை, இயேசு ஆளுகை செய்யலை, உலகத்தை பாவிகள் துன்மார்க்கர்கள் ஆளுகை செய்கிறார்கள். அதனால் அருமையான இது இன்னும் ரெஸ்டோர் ஆகலை. இந்த இதுக்காகத்தான் நம்ம காத்திருக்கிறோம். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ஃபிஃப்த் கிங்டம் வர வேண்டும். அந்த ஐந்தாவது ராஜ்யம், அது இந்த தலைக்கல் ஹெட்ஸோன் வந்திருக்கிறது. ஹெட்ஸோன் இப்பொழுது மோதுகிறது. ஆனால் சில இன்னும் முழுசு மாதிரி நிற்கத்தான் செய்து அது தூளாக மாறி இந்த கல் வந்து பெரிய பர்வதமாக மாறும். ஹல்லேலூயா. அது முதலாவது நம்முடைய இதயத்தை நிரப்ப வேண்டும். உங்களுக்கு தேவ ஞானம் வேணும். தேவனுடைய வசனம் சகல ஞானத்தோடு உங்களுடைய இதயத்தில் வாசமாக இருக்கணும். உங்களை ஃபில்லப் பண்ண வேண்டும். உங்களுடைய ஹார்ட்டை ஃபில்லப் பண்ணால் தான் பின்பு இந்த உலகத்தை ஃபில்லப் பண்ணும். உங்கள் ஹார்ட்டில் ஃபில்லப் பண்ணதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கலை. நீங்கள் உலகத்தை நேசித்தீர்களென்றால் அது உங்கள் ஹார்ட்டை ஃபில்லப் பண்ணாது. அதனால் கர்த்தர் உங்களுடைய இதயத்தை பார்க்கிறார். உங்களுடைய இதயம் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வேண்டும். அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அனாயிட்டிங்கை கொண்டு வரும். அப்பொழுது இந்த உலகத்தில் உலகம் வந்து தேவனுடைய வளர்ச்சத்தினால் நிரப்பப்படும். எல்லா பகுதியையும் ஆண்டவர் ஆளுகை செய்வார். ஃப்ரம் வெஸ்ட் ஈஸ்ட், ஃப்ரம் நார்த் டு சவுத், உலகம் முழுசும் அவர் ஆளுகை செய். அந்த ராஜ்யம் வர நம்ம காத்திருக்கணும். ஆமீன். அதற்கு முன்னதாக சின்ன கொம்பு வர வேண்டும். இப்பொழுது ஃபோர்த்து பீஸில் இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் பாதத்தின் நாட்களில் இருக்கிறீங்க. இதை ஒரு நாளிலே அந்த சின்ன கொம்பு அங்கே ஆளுகை செய்யும். சின்ன கொம்பு ஆளுகை செய்த பின்பு இதை ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆளுகை செய்வார். ஆமீன். எவ்வளோ அழகாக சொல்லப்போ, இது சத்தியம். இந்த வசனம் சத்தியம். இது வரைக்கும் துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது. இனி நிறைவேற போக வேண்டியது அந்த சின்ன கொம்பு வர வேண்டும். அதன் பின்பு அந்த ஸ்டோன் வந்து உலகத்தை நிரப்ப வேண்டும். ஆமீன். ஸ்டோன் புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆனாலும் உலகத்தின் ராஜ்யங்கள் இன்னும் நொறுக்கப்படவில்லை.
டென் டோன்ஸ் வரும். வி ஆர் இன் த டைம் ஆஃப் தீஸ் டென் டோன்ஸ். இந்த பத்து அந்த விரல்களின் காலத்தில் இருக்கிறோம். தட் இஸ் த டைம் வி ஆர் லிவிங். இது அந்த நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஸ்டோன் கிங்டம் வர வேண்டும். கோல்டன் கிங்டம் ஒளிந்து விட்டது, சில்வர் கிங்டம் ஒளிந்து விட்டது, பிராஸ் கிங்டம் அலெக்சாண்டருடைய ஆளுகை அங்கே ராஜ்யம் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது இரும்பு அது ரோம் ஆட்சி. ரோம் ஆட்சி கிபி 476 அஞ்ஞான ரோமாபுரி அழிந்து விட்டது. அந்த சீசர்கள் உலகத்திலே ஆண்டார்கள், அவருடைய ஆட்சி முடிஞ்சு விட்டது. ராயருடைய ஆட்சி முடிந்து விட்டது. தமிழில் ராயர்கள், இங்கிலீஷில் வந்து சீசர். அதனால் பத்து சீசர் தோன்றினாங்க, ஏழு சீசர் தோன்றினாங்க தான் ஏழு தலைகள், பத்து கொம்புகள். ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற ஐரோப்பா கண்டத்தில் இருக்க பத்து நாட்கள், பத்து ராஜ்யங்கள். இப்பொழுது ஸ்டோன் கிங்டம் வரப்போகிறது. தோ ஸ்டோன்ஸ் ஆஃப் அயன் அண்ட் கிளே, அந்த டோஸ் டோஸ் வந்து அந்த பாதங்கள் வந்து அயன் அண்ட் கிளேயாக இருக்குது. இப்போ அயன் அண்ட் கிளே டைமில் நம்ம இருக்கோம். இரும்பும் களிமண்ணும் இருக்கிறது. பாபிலோனியன் விழுந்து போனது. இதை எல்லா ராஜ்யங்களும் விழுந்து போனது. அலெக்சாண்டர் ராஜ்யம் விழுந்து போனது. அதனால் இப்பொழுது தானியல் சொப்பனம் காண்கிறான், ஒரு ராஜ்யம் வந்து இன்னொரு ராஜ்யத்தை எதிர்கொள்ளுது, கான்ஃப்ரண்ட் பண்ணி அதை ஜெயிச்சு விடுது. இப்படி ஒவ்வொரு ராஜ்யங்களாக ஜெயிச்சு விடுது. அதில் ஃபோர் வேர்ல்டு எம்பரர் அங்கே, நாங்கள் உலக ராஜ்யங்கள் வந்து நாலு தான். ரஷ்யா உலகத்தின் உலகத்தை ஆளுகை செய்யவில்லை, அமெரிக்கா உலகத்தை ஆளுகை செய்யலை. இந்த நாலு ராஜ்யங்கள் தான் உலகத்தை ஆளுகை செய்யுது. நீங்கள் கவனிக்கும் பொழுது ஈராக் தான் பாபிலோன். இன்றைக்கி இருக்கிற ஈராக் பாபிலோன். இன்றைக்கி இருக்கிற ஈரான் வந்து பெர்சியா, அதுதான் பெர்சியன் கிங்டம், பெர்சிய ராஜ்யம். அதன் பின்பு கிரேக்க ராஜ்யம், அது வந்து கிரீஸ். கிரேக்க ராஜ்யம் தான் அலெக்சாண்டர் தோன்றினார். உலகத்தையே ஜெயிக்க வேண்டும் என்று அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் ராஜ்யம் ரொம்ப பெருசு, ஆனால் அந்த நாடு ரொம்ப சின்ன நாடு, கிரீஸ். இன்றைக்கி அது கிரீஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாடில் வந்து இப்போ பேங்க்ரப்சி அடைஞ்சிருக்கு. அந்த நாடு திவாலா போய்விட்டது. அதெல்லாம் ஒரு டீ குடிக்கணும் அல்லது ஒரு காப்பி குடிக்கணும், ஒரு டிஃபன் சாப்பிடணும்னா இவ்வளோ பணத்தை கொண்டு போகணும். ஹோட்டலுக்கு இவ்வளோ பணத்தை கட்டினா தான் ஒரு டீயோ டிஃபனோ சாப்பிடணும். பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு அந்த நாடு. பணம் திவாலா போய்விட்டது. ரொம்ப ஏழை நாடாக இருக்குது கிரீஸ். ஆனால் அதில் தான் அலெக்சாண்டர் தோன்றி உலகத்தையே ஆளுகை செய்தான். அது வேர்ல்டு எம்பையராக இருந்தது. இந்த எல்லா நாடுகளும் இஸ்ரேல் நாட்டை சுற்றி தான் இருக்குது. ஈராக்கு, ஈரான், கிரீஸ், ரோம் எல்லாமே இதை மத்திய தரைக்கடலில் இருந்து தான் தோன்றி இருக்கிறது. அந்த மிருகங்கள் எல்லாமே அந்த மெடிட்டரேனியன் சீலிருந்து தான் வந்திருக்கு. அது வந்து இஸ்ரேலை ஆளுகை செய்கிறது. இஸ்ரேலை ஆளுகை செய்யும்போது வேர்ல்டு எம்பையராக மாறிது. ஒரு நாடு இஸ்ரேலை ஆளுகை செய்தால், இஸ்ரேலை கைப்பற்றினால் அது வேர்ல்டு எம்பையராக மாறும். ரஷ்யா அமெரிக்கா எவ்வளோ பெரிய வல்லரசாக இருந்தாலும் இஸ்ரேலை அது மேற்கொள்ள முடியலை. அதனால் வேர்ல்டு எம்பையராக மாறலை. வேர்ல்டு எம்பையராக மாறணும்னா இஸ்ரேலின் மேலே ஆதிக்கம் செலுத்த வேண்டும். எப்பொழுது இஸ்ரேலை ஜெயிக்குதோ, ஈராக் வந்து இஸ்ரேலை ஜெயிக்கும் பொழுது பாபிலோனிய கிங்டம் தோன்றியது. அது இஸ்ரேலை கைப்பற்றவில்லை என்றால் பாபிலோன் கிங்டமாக வேர்ல்டு எம்பையராக மாறாது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இதை நாலு ஹார்சஸ் இருக்கிறது. ஒயிட்டு, ரெட்டு, பிளாக்கு, டேல் ஹார்ஸ். இந்த நாலு ராஜ்யங்கள் வந்து எதை மேலே வருதுன்னா மணவாட்டி மேலே வருது. உங்களுக்கு விரோதமாக இந்த நாலு ஹார்சஸ் வருகிறது. ஃபோர் ஹார்சஸ் ஆஃப் டெத். இந்த ஃபோர் ஹார்சஸ் ஆஃப் டெத் வந்து ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்டு நமக்கு விரோதமாக இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு டேல் ஹார்ஸ் விரோதமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்ம அதை எதிர்கொள்வதற்கு, கான்ஃப்ரண்ட் பண்ணுவதற்காக ஆண்டவர் நமக்கு ஈகிள் அனாயிட்டிங்கை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அனாயிட்டிங் இல்லைன்னா உங்களை பேல் ஹார்ட்ஸ் மேற்கொண்டு விடும். அதனால் இது எல்லாமே அங்கே இஸ்ரேல், இங்கே வந்து பிரைடு. பிரைடுக்கு விரோதமாக இந்த அந்திகிறிஸ்துவின் ஆவி, சாத்தானுடைய ஆவி இந்த ஃபோர் ஹார்ட்ஸஸ் மேலே பிரயாணம் பண்ணி நம்ம மேலே ஆதிக்கம் செலுத்த வரும் பொழுது அது வந்து அது சாத்தானினுடைய ஆதிக்கமாக இருக்கிறது. அது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட்ஸாக இருக்கிறது. ஆனாலும் என்ன செய்ய முடியவில்லை, இஸ்ரேலோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். இஸ்ரேலை ஜெயிக்க முடியாது. அதே போல் மணவாட்டியை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா.
நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருந்தால், நீங்கள் நான் நைட்டிங்கை பெற்றிருந்தால் ஜெயிக்க முடியாது. ஒரு பாஸ்டருக்கு முக்கியமான காரியம் என்னென்னா காலிங் அண்ட் நைட்டிங். அவரை தேவன் அழைத்திருந்தால், தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினால் யாரும் மேற்கொள்ள முடியாது, யாரும் எந்த காரியங்களே கொண்டு வந்து மேற்கொள்ள முடியாது. பாஸ்டர் வசனத்தினால ஜெயிச்சிருவார். அதனால் பாஸ்டருக்கு விரோதமாக செயல்படாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் ஏதாவது பேசினாலும் அது எனக்கு வெளிப்படும். உங்களுக்கு வந்து நான் சரியான வசனம் வச்சுருக்கிறேன், பட்டயம், ஆவியின் பட்டயம் இருக்குது. அதனால் ஜெயிக்க முடியாது. அது என்ன இதுக்காகனா, அவருடைய காலிங்கும் அவருடைய அனாய்ச்சிங்கும் நீங்கள் வேலி பண்ணணும். கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டன் மேல் என் கை போடக்கூடாதுன்னு தாவீது சொல்லுகிறான். அதனால் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த ஈகிள் அனாய்ச்சிங் இருக்கும் பொழுது இந்த பேல் ஹார்ட்ஸால் முயற்சி செய்து ஒன்றும் முடியாது, கலகத்தை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா இது ஜெயிச்சிடும். அவருக்கு அனாய்ச்சிங் இல்லை, காலிங் இல்லைன்னா இதை அந்திகிரி ஸ்பிரிட்டு ஜெயிச்சிடலாம். இப்போ அந்திகிரி ஸ்பிரிட்டு ஜெயிக்க முடியாது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். அதனால் சுற்றி இருக்கிற ராஜ்யங்கள்லாம் வந்து அது மேற்கொண்டது, அவங்க ஆவியை இழந்து போடும் பொழுது மேற்கொள்ளும். ஆனால் அவங்க ஆவியில் இருந்தாங்கன்னா ஜெயிக்க முடியாது. உங்களையும் அப்படி தான். நீங்கள் உங்களுக்கு காலிங் அனாயிண்டிங் இருந்தால் விரோதி உங்களை ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு அனாயிண்டிங் அவசியமாக இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கி ஈகிள் அனாயிண்டிங் கொடுத்துருக்கிறார். இதுக்கு இதில் விசேஷமான அனாயிண்டிங் ஈகிள் அனாயிண்டிங். அதனால் பேல் ஹார்ட்ஸ் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த ஈகிள் அனாய்ட்டிங்கை ஜெயிக்க முடியாது. அதில் சத்ரு வெள்ளம் போல் வரும் பொழுது கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். காட் வில் ரைஸ் அ ஸ்டாண்டர்ட் அகைன்ஸ்ட் த ஸ்பிரிட். இந்த ஆன்டிகிரை ஸ்பிரிட்டுக்கு விரோதமாக ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்டாக அதை எதிர்கொள்வதற்கு ஒரு அனாய்ட்டிங்கை கொண்டு வரும் பொழுது பிரைட் அது மேற்கொள்ள முடியாது. ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்காட்டாலும் அந்த வார்த்தையின்படி தான் நடக்கும். விசுவாசித்தா நல்லது. அதனால் இந்த ராஜ்யங்கள் எல்லாமே அழிஞ்சு போகுது. இந்த ராஜ்யங்கள் எல்லாமே மெடிட்டரேனியன் சீலிருந்து தோன்றினது. இந்த ராஜ்யங்கள் எல்லாமே இஸ்ரவேலுக்கு விரோதமாகி வந்தது. இதெல்லாமே வேர்ல்டு எம்பையராக மாறினது. ஆனால் ரஷ்யா வேர்ல்டு எம்பையர் கிடையாது, அமெரிக்கா வேர்ல்டு எம்பையர் கிடையாது. உலகத்தில் அது வல்லரசாக இருந்தாலும் அது வேர்ல்டு எம்பையர் கிடையாது. சின்ன நாடுகள் தான் வேர்ல்டு எம்பையராக மாறியிருக்கு. இதில் கிரீஸ் அலெக்சாண்டர் பெரிய ராஜ்யத்தை வைத்திருந்தான். ஆனால் அந்த நாடு இப்பொழுது ஏழை நாடாக இருக்குது. இந்தியாவை விட அது பொருளாதாரம் பின்தங்கி இருக்குது. அவிதமான நாட்டில் இருந்து அலெக்சாண்டர் தோன்றினான். அந்த அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயிக்க நினைத்தான். பாருங்கள், கடைசியாக ரோம் வருகிறது. அந்த ரோம் வந்து அது வந்து எகிப்தை கைப்பற்றினது. எகிப்தில் கிளியோபேட்ரா, உலக அழகி கிளியோபேட்ரா அங்கே இருந்தாள். அதனால் ஜூலியஸ் சீசர் அந்த கிளியோபேட்ராவை எப்படி ஆகிலும் பெற வேண்டும் என்று நினைத்தான். ஏதோ விதமாக ரோமை வந்து எகிப்தை கைப்பற்றினது. பின்பு என்ன செய்திருந்தால், அது எல்லா ராஜ்யங்களையும் கைப்பற்றி ரோமன் கிங்டம் 10 ராஜ்யங்களை அது கைப்பற்றினது. அது கிரேட் கிங்டமாக மாறினது. இப்பொழுது நம்ம அந்த இரும்பு கால்கள் வந்து இரும்பாக இருக்கிறது. ஆனால் பாதத்தின் நாட்களில் வந்திருக்கிறோம். பாதத்தின் 10 விரல்கள் இருக்குது. பாதத்திலே 10 விரல்கள் இருக்கிறது. அதனால் 10 விரல்கள் 10 ராஜ்யங்களை குறிக்கிறது. 1959 வருஷம் யுனைடெட் நேஷன் மீட்டிங்கில் குருச்சேவ் அங்கே இருக்கிறார். 5 நாடுகளுக்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரிக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறார். ஐசன்ஹோவர் அமெரிக்கா நாட்டு பிரசிடெண்ட், அவர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் 5 நாடுகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே வரும் பொழுது குருச்சேவ் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய செருப்ப கலத்தி அவர் மேசையில் அடித்தார். தே ஹேட் த யுனைடெட் நேஷன் மீட்டிங், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அல்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு அமெரிக்கா, யுஎஸ்ஏ, இது யூஎன். யூஎன்னா ஐக்கிய நாட்டு சபை. அந்த யூஎன் யுனைடெட் நேஷன் மீட்டிங்கில் குருச்சே டுக் ஹிஸ் ஷூ ஆஃப் ஹிஸ் ஃபீட் அண்ட் பீட் இட் அப்பான் த டெஸ்க். அதனால் குருச்சேவ் என்ன செய்தார் என்றால், செருப்ப கலத்தி டெஸ்கில் அடித்தார். அமெரிக்காக்காரங்களை பார்த்து செருப்பை அடிக்கிறார், நாங்கள் உங்களை கொன்னுருவோம் அப்படின்னு குருச்சேவ் சொல்கிறார். குருச்சேவ்னா ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து கிளேன்னு அர்த்தம், களிமண் அர்த்தம். ஐசன் ஹோவர் வந்து அதை இங்கிலீஷில் அர்த்தம் என்னவென்றால் இரும்புன்னு அர்த்தம். அதனால் இரும்பும் களிமண்ணும் அங்கே வருது. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனில் அங்கே வருகிறது. அப்பொழுது தீர்க்கதரிசி உலகத்தில் இருக்கிறார்.
1959 Then the prophet was in the land. அப்பொழுது அமெரிக்காவில் இருக்கிறார். அந்த காட்சி நடக்கும் பொழுது அமெரிக்காவில் இருக்க தீர்க்கதரிசி தன்னுடைய செய்தியில் சொல்கிறார், அயன் அண்ட் கிளே இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது அயன் அண்ட் கிளே காலத்தில் நம்ம இருக்கிறோம், கடைசியாக பாதத்தில் வந்திருக்கிறோம். The iron and clay will not mix. ரெண்டும் ஒன்று சேராது. The ten toes are right there. இப்பொழுது 10 விரல்களும் இருக்கிறது. அல்ல, இப்பொழுது 10 விரல்கள் இருக்கிறது. அல்ல, 4 மிருகங்கள், 4வது மிருகம் ரோமாபுரி இருக்கிறது. தானியல் 7வது அதிகாரத்திலே இதோ தானியல் விஷனாக பார்க்கிறான். அல்ல, கரடி 3 விலா எலும்புகளை வாயில் கவிக்கிறது. அதான் பாபிலோன், எஜிப்தி, லிடியா. இந்த 3 நாட்டில் மேதிய பெர்சிய ராஜ்யம் கரடியானது அது கவிக்கொண்டிருக்கிறது. இதோ கிரேக்க ராஜ்யம் அலெக்சாண்டர் தான் அந்த கொம்பாக இருக்கிறார், ஸ்ட்ராங்கான கொம்பு. அந்த வெள்ளாட்டு கடாவில் ஒரு கொம்பு முளைக்கிறது, பின்பு 4 கொம்புகள் வருகிறது. இதில் வந்து 8வது அதிகாரத்தில் அதிக இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பி. சரி, பாருங்க, அதுக்கு ஒரு கொம்பு தான் இருக்கிறது. அதான் அலெக்சாண்டர் த கிரேட், த கிங் ஆஃப் மேசிடோனியா. இதோ என்ன சொன்னாலும் அவர் வந்து பெரிய கொம்பு, அலெக்சாண்டர் பெரிய ராஜா, அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்லப்பட்டது, பெரிய சக்கரவர்த்தி. அதனால அந்த கொம்பு வந்து அது பலமாக இருக்கிறது. இப்பொழுது அந்த கொம்பு முறிக்கப்பட்டது. அந்த கொம்பு முறிக்க பொழுது அதற்கு பதிலாக விசேஷித்த 4 கொம்புகள் முறிந்துன. 8வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது வெள்ளாட்டு கடா மிகுதியும் வல்லமை கொண்டது, அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து. இதோ பெரிய கொம்பு, அந்த பெரிய கொம்பு அலெக்சாண்டரை பற்றி இங்கே பெரிய கொம்புன்னு பைபிள் எழுதியிருக்கு. அலெக்சாண்டர் பேர் பைபிளில் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா மிஸ்ட்ரி ஃபார்மாக இருக்கிறது. என்ன மிஸ்ட்ரி ஃபார்ம்னா பெரிய கொம்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வாசிக்கலாம். அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராக விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. இது அதுக்கு பதிலாக அங்கே 4 கொம்புகள் முளைக்கிறது. அந்த 4 கொம்புகள் என்னென்னா அதுக்கு அர்த்தமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அதே அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள், ரோமம் உள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. அது முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் எழும்பினது என்னவென்றால், அது முறிந்து போனது என்னவென்றால் வாசிங்க, அந்த ஜாதியிலே 4 ராஜ்யங்கள் எழும்பும், ஆனாலும் அவனுக்கு இருந்த வல்லமை அவைகளுக்கு இராது. அலெக்சாண்டருக்கு இருக்கிற வல்லமை அதற்கு பிறகு அதுக்கு பின்னால வந்தவனுக்கு கிடையாது. அலெக்சாண்டர் தான் ரொம்ப பவர்ஃபுல் கிங். அதுக்கு பிறகு 4 ராஜ்யங்கள் வருகிறது. அந்த 4 ராஜ்யங்கள் வந்து டோலமி அவன் வந்து எகிப்தை பிடிச்சு கொண்டான். அலெக்சாண்டர் ஆண்டா அப்போ ஒரு பகுதி எலிஜெப்ஜிட், அது அவனுக்கு அது கொடுக்கப்பட்டது. அதுக்கு பின்பு செலுக்கஸ் வந்து சிரியா, எல்லா நாடும் இன்றைக்கி இருக்குது, சிரியாவை எடுத்துக்கொண்டான். அதுக்கு பின்பு கேசண்டருங்கிறவன் மேசிடோனியா அந்த இடத்தை பெற்றுக்கொண்டான். அதன் பின்பு லசிமேக்கஸ்ங்கிறவன் ஆசியா மைனரை பிடிச்சு கொண்டான். அதனால் அந்த அலெக்சாண்டர் அந்த கொம்பு முறிக்கப்பட்டது. பின்பு 4 கொம்புகள், 4 ராஜாக்கள் தோன்றினார்கள். ஆனாலும் அந்த அலெக்சாண்டரை போல பவர் அவங்களுக்கு இல்லை. அந்த 4 ராஜாக்கள் தோன்றினார்கள். அப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து வாசிக்கலாம். அதே ராஜபாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சும் உள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். சரி, இதுதான் அந்த சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு அங்கே வருகிறது. அவைகள் அது என்ன சொன்னால் சின்ன கொம்பு அங்கே வருகிறது. அந்த கொம்பு அங்கே புறப்பட்டு வருது. அவைகளில் ஒன்றிலிருந்து 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டது. சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டது. நீங்கள் இந்த பைபிளை நல்லா வாசிக்கும் பொழுது 2 இடத்துல சின்ன கொம்புன்னு போட்டிருக்கு. இங்கே ஒரு சின்ன கொம்பு, இங்கே 4வது மிருகத்தில் ஒரு சின்ன கொம்பு.
இதான் நாலு கொம்பு வருது. அலெக்சாண்டர் மறித்த பிறகு நாலு ராஜாக்கள் அவனுக்கு பின்னால் தோன்றுகிறார்கள். அந்த நாலு ராஜாக்கள் நாலு கொம்புகளாக இருக்கிறது. அவன் பின்பு ஒரு கொம்பில் இருந்து, அந்த நாலு கொம்பில் ஒரு கொம்பில் இருந்து சைடில் என்ன சொன்னால் அந்த ஒரு பிரான்ச்சு மாதிரி இன்னொரு கொம்பு அங்கே முளைக்குது, சின்னதான ஒரு கொம்பு முளைக்கிறது. நாலு கொம்பில் ஒரு கொம்பில் இருந்து ஒரு சின்னதான கொம்பு வருகிறது. நீங்கள் உலகத்தை ஆளுகை செய்யணும், மில்லினியத்துக்கு வரணும்னா இந்த பிரசங்கத்தை நல்லா கேட்பீங்க. நீங்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இந்த பிரசங்கத்தை கேட்க முடியாது, உங்கள் மனசில் பதியாது. வாஞ்சை இருந்தால் தான் பதியும். இப்பொழுது அந்த நாலு கொம்புலேருந்து ஒரு சிறிதான கொம்பு புறப்பட்டது என்று ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கணும். அவைகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு, தொடர்ந்து வாசிக்கலாம். தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. சிங்கார தேசம், சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றணும்னு சொல்லி அரசாங்கம் முயற்சிக்கிறது. மாறினால் நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சென்னை பட்டணம்னா நம்ம வாழ்கிற மட்டணம் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது தான். அதனால் அங்கே பைபிளில் சிங்கார தேசம், ப்ளசன்ட் கண்ட்ரி. அந்த சிங்கார தேசம்னா இஸ்ரேல், அது பாலுந்தேன்னு ஓடுகிற தேசம். அந்த சிங்கார தேசம் பைபிளில் அதுக்கு எப்படி எழுதியிருக்குன்னா, அந்த தானியலில் வந்து சிங்கார தேசம் என்று சொல்லப்பட்டிருக்குது. எட்டாம் அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம், பதினோராம் அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம். இந்த சிங்கார தேசத்துக்கு விரோதமாக அது வருகிறது. அந்த சின்ன கொம்பு நாலு கொம்பில் நாலா ஒரு ஒரு கொம்புலேருந்து சின்னதான கொம்பு வருகிறது. அது என்ன செய்கிறது, தொடர்ந்து வாசிக்கலாம். அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு. இதை சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி, சேனையின் அதிபதினா கத்தரா யகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர். அதுக்கு விரோதமாக தன்னை கடவுளாக அது நினைக்கிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிட்டு அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளு. அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிவிட்டது. இஸ்ரவேலர்கள் காலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் மாலையில் ஒரு ஆட்டுக்குட்டியும் பலி செலுத்தினார்கள். காலை பலி அந்தி பலி செலுத்தினார்கள். அந்த பலியை அது நிறுத்தி போட்டது. தொடர்ந்து வாசிக்கலாம். பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையில் தள்ளிட்டு அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. இதோ சத்தியத்தை அது தரையிலே தள்ளிவிட்டு அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. சத்தியத்தை அது வந்து அது புறம்பாக்கி போட்டது. ஏதோ விதமாக அது சத்தியத்தை புறம்பாக்கி போட்டது. அது தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்த அதை வந்து தீட்டுப்படுத்தினது. தொடர்ந்து இருக்க வசனத்தில் நம்ம விதமாக வாசிக்கிறோம், பின்னால் இருக்க வசனத்தில் வாசிக்கிறோம். அது கடைசியில் அது அழிஞ்சு போகிறது. 25 வசனத்தை வாசிக்கலாம். 25, அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிறவருக்கு விரோதமாக எழும்புவான். இதோ அவன் கத்தருக்கு விரோதமாக எழும்புவான், அநேகரை கொன்று போடுவான். அதுக்கு பிறகு வாசிக்கலாம், ஆனாலும் அவன் கையினால் அல்ல வேறு விதமாக, இதோ கையினால் அல்ல வேறு விதமாக அவன் அழிக்கப்படுவான். அதனால் கொஞ்சம் கவனிங்க. இதோ என்ன செய்கிறார், அலெக்சாண்டருக்கு பிறகு நாலு ராஜாக்கள் தோங்கினாங்க. டோலமி, செலுக்கஸ், கசண்டர், லெசிமேகஸ், இந்த நாலு ராஜ்யங்கள் தோன்றினாங்க. இந்த செலுக்கஸ் சிரியா நாட்டு ராஜா, அதை தான் ஒரு கொம்பு. அந்த கொம்புலேருந்து சின்னதான கொம்பு வருகிறது. அதுதான் ஆன்டியோகி எபாபினஸ் ஃபோர், ஆன்டியோகிஸ் எபாபினஸ் ஃபோர் என்ற ஒரு ராஜா தோன்றி என்ன செய்தானா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வருகிறான். தேவாலயத்தில் வந்து பன்றியை பலி செலுத்துகிறான். அதனால் அவன் வந்து இப்போ அந்த பன்றியை பலி செலுத்துகிறான். அப்புறம் இயேசு கிறிஸ்து காலத்துக்கு முன்னதாக அந்த ஆன்டியோகி எபாபினியஸ் தோன்றுகிறான். அவன் ஒரு கிரேக்க ராஜ்யம், விருத்தசேதனம் பண்ணினா அவங்கள கொலை பண்ணுவார்கள். யார் யார் பைபிள் வச்சுருக்கிறாங்களோ அந்த பைபிளெல்லாம் பிடுங்கிடுவான், பிடுங்கி அவங்கள கொலை செய்வான். தேவாலயத்தில் ஆராதனை நடத்தக்கூடாதபடி பன்றியை பலி செலுத்தினான். அந்த தேவாலயத்தை அங்கே அசுசிப்படுத்தினான். 167 BC, இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு 167க்கு முன்னதாக, ஆன்டியோகிஸ் டெசக்ரேட்டட் த ஜூவிஷ் டெம்பிள் பை சாக்ரிஃபைசிங் எ பிக் ஆன் எ ஆல்டர் டு கிரீக் காட் சியஸ். அங்கே சியஸுக்கு கிரேக்க தெய்வங்க சியஸ், அந்த சியஸுக்கு அவன் பன்றியை பலி செலுத்தான். தேவனுடைய ஆலயத்திலே பலிபீடத்திலே அவன் பலி செலுத்துகிறான். இவ்விதமாக தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினான். பிற மெகபீஸ் என்றதான அந்த ஆசாரியன் ஜூடாஸ் மெகபீஸ் வந்து அதுக்கு போராட்டம் பண்ணி
164 வருஷத்தில் அந்த தேவாலயத்தை சுத்திகரித்து மறுபடியும் அந்த பலி செலுத்தப்பட்டது. இவ்விதமாக ஆன்டியோகி எப்பாபினஸ் வந்து தான் தான் கடவுள், என்னை தான் நீங்கள் வணங்கணும். பிக் ஆன் த ஆல்டர் இஸ் ஹாரிபிள் டு த ஜூவிஸ் பீப்புள். இப்போ யூத ஜனங்களுக்கு பன்றி ஒரு அறிவறுப்பானது. பன்றியை தொட்டால் அவங்க தீட்டுப்படுறாங்க. பன்றியை வளர்க்கக்கூடாது, பன்றினாலே அவனுக்கு பிடிக்காது. அதை மாதிரி ஒரு மிருகத்தை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தை பலிபீடத்தில் பண்ணிடுறான். அவன் தேவாலயத்தை டெசக்ரேட் பண்ணுகிறான், தீட்டுப்படுத்துகிறான். அவன் யூதர்களுக்கு விரோதமாக வந்து அநேகரை கொன்று போட்டான். பைபிளை வந்து அவன் எல்லாம் அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணினான். இவ்விதமாக ஒரு பொல்லாத ராஜா தான் அந்த சின்ன கும்பு. அதனால் இந்த சின்ன கொம்பு எதுக்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், வரப்போகிற அந்திகிரிசுக்கு அடையாளமாக இருக்குது. வரப்போகிற அந்திகிரிசு, உலகத்தை ஆளுக செய்ய போகிறான் அந்திகிரிசு, அவன்தான் சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்புன்னு இன்னொரு இடத்துல எழுதியிருக்கு. நான் இந்த இடத்துல வந்து இது சின்ன கொம்பு, அவனுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறான். அந்திகிரிசுக்கு ஒரு பேட்டர்னாக இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தை டிசக்ரேட் பண்ணி பாழாக்கும் அருவறுப்பு இங்கே சாபிக்கப்படுகிறது. தானியல் 12 15 மத்தேயு 24:15 தானியல் சொல்லியிருக்கான் அந்த பாழாக்கும் அருவறுப்பு. இது பாழாக்கும் அருவறுப்பு. அந்த பன்றியை கொண்டு பலி செலுத்தி யூத ஜனங்களை கொன்று போட்டு தேவாலயத்தை தீட்டுப்படுத்தி இவ்விதமான பெரிய ரொம்ப கொடூரமான காரியங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். ஆன்டியோகி எப்பாபினஸ் என்றால் தேவனுக்கு சமமானவன் என்று அர்த்தம். தன்னுடைய பேரை ஆன்டியோகிஸ் வந்து எப்பாபினஸ் என்று மாற்றும் பொழுது, நான் தான் கடவுள், என்ன ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நான் அந்திகிரிசுக்கு அடையாளமாக இருக்கிறான். இவன் கிரேக்க ராஜ்யத்திலிருந்து வந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை அழித்து போட்டு கிரேக்க அந்த கொள்கைகள், கிரேக்கில் நிறைய புராணங்கள் இருக்கிறது, கிரேக்கில் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. அந்த கிரேக்க தத்துவங்களை, கிரேக்க கொள்கைகளை இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே கொண்டு வருகிறான். அதுதான் வந்து இவன் வந்து அந்திகிரிசுக்கு அடையாளமாக. சின்ன கொம்பு எதை குறிக்குது? அந்திகிரிசுவை குறிக்குது. ஆனால் இது ஒரு பேட்டர்னாக இருக்குது. ஆனால் ரியல் அந்திகிரிசு எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, அது வந்து 7 எழுதப்பட்டிருக்குது. இதனால் 2 சின்ன கொம்புன்னு இங்கே எழுதியிருக்கு. 8 நம்ம வாசிக்கிறோம், 7 நம்ம வாசிக்கிறோம். அதனால் 7 நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், அங்கே வந்து சின்ன கொம்பு வருகிறது. 7:8 வாசிக்கலாம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. 7:8 4 மிருகத்திலிருந்து தோன்றுகிறது. அது வந்து என்னன்னா, அந்த கிரேக்க ராஜ்யத்திலிருந்து தோன்றுகிறது. இது ரோம ராஜ்யத்திலிருந்து தோன்றுகிறது. ரெண்டு இடத்துல சின்ன கம்பெனி எழுதும் பொழுது நமக்கு கன்ஃபியூஷன் வேண்டாம். அது பேட்டர்னாக இருக்குது. இது ரியல் சின்ன கொம்பு, ஆன்டிகிரிசுவாக இருக்கிறான். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், எத்தனை கொம்பு இங்கே? 10 கொம்பில் 1, அது 4 கொம்பிலிருந்து 1 தோன்றுகிறது. இது 10 கொம்பு பக்கத்தில் தோன்றுகிறது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. அதனால் அந்த கொம்புகளை நான் கவனித்துக்கு, இதோ அவைகளுக்கு இடையில், அது அந்த கொம்புலேருந்து அது வருது. ஒரு கொம்புலேருந்து வருது, இது வந்து இதுக்கு இடையில வருது. இடையில வந்தால் 11 கொம்பு. அதனால் இடையில தோன்றுகிறது. அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. அந்த கொம்புகளை மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையான விலை பேசுகிறதும் அதுக்கே இருந்தது. அந்த கொம்பில் ஒரு கண் இருக்குது, வாய் இருக்குது. அங்கே வந்து கண் வாயெலாம் கிடையாது. 8 இது இருக்குது. அதனால் அது ஒரு பேட்டர்னாக இருக்குது. இது ரியல் ஆன்டிகிரைஸ், அது ஆன்டியோகி எபாபினஸ். இது வந்து என்னன்னா, இந்த சின்ன கொம்பு கடைசி போப்பு, லாஸ்ட் போப்பு. இதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். அதனால் பாருங்கள், இப்பொழுது அந்த 10 கொம்பு இருக்குது. இந்த மிருகத்துக்கு 10 கொம்பு இருக்குது, அதுக்கு 4 கொம்பு, இதுக்கு 10 கொம்பு. எனக்கு வித்தியாசத்தை பாருங்கள். இது வந்து 4 மிருகம், அது 3 மிருகம். இந்த 4 மிருகத்துக்கு 10 கொம்புகள் இருக்கிறது. அதுதான் வந்து ரோம ராஜ்யத்தில் தோன்றின 10 ராஜ்யங்கள். அந்த ராஜ்யங்களை அது ஆளுகை செய்கிறது. அது என்ன என்னன்னு அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது அந்த 10 ராஜ்யங்கள் என்றால், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், சுவிட்சர்லாந்து, 4 போர்ச்சுகல், 5 பிரிட்டன், 6 ஸ்பெயின், 7 இத்தாலி. அதுக்கு பிறகு சின்ன 3 ராஜ்யங்கள் வருகிறது, வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரகோத், ஹெருலி.
இப்படி 10 ராஜ்யங்கள், அது 3 கொம்புகளை வேரோடு பிடுங்கிட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தனக்கு முன்னிருந்த கொம்புகளை அது பிடுங்கி விட்டது, வேரோடு பிடுங்கி விட்டது. அந்த வசனத்தை தினகரன், அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதை 3 கொம்புகளை பிடுங்கிட்டு, 10 கொம்பு 10 ராஜ்யங்கள், 10 ராஜ்யங்களில் 7 ராஜ்யம் இருக்குது, 3 ராஜ்யத்தை வேரோடு பிடுங்கிட்டுனா அந்த நாடே இல்லாமல், மேப்பை விட்டு எடுத்துட்டு, மேப்பில் இல்லாமல் ஆக்கிட்டு, அதான் வேரோடு பிடுங்கி விட்டது. அதான் கடைசி அதை என்ன 3 ராஜ்யங்கள் வந்து இந்த வேண்டல்ஸ், ஆஸ்ட்ரகோத், ஹெருலி, இந்த 3 ராஜ்யங்கள் வந்து மாதாவை கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, சிலையை கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் 3 ராஜ்யங்களை அடியோடு ஒழிச்சு விட்டு, போப்பு அடியோடு ஒழிச்சு விட்டார், மேப்பிலே இல்லாமல் ஆக்கிவிட்டார், வேரோடு பிடுங்கப்பட்டது. ஆனால் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, போர்ச்சுகல், பிரிட்டன், இத்தாலி, இது இன்னும் இருக்குது. ஆனால் 3 தான் மேப்பை விட்டே எடுத்து, எவ்வளோ பெரிய பொல்லாத மிருகன்னு பாருங்கள். அதனால் அதில் வந்து என்ன சொன்னால், 7 அங்கே ராஜ்யங்கள் தோன்றினது, 7 சீசர்கள் தோன்றினார்கள். அதான் அந்த மிருகத்துக்கு 7 தலை, 10 கொம்பு. 7 தலைன்னா 7 சீசர்கள், 10 கொம்புனா ஐரோப்பிய நாட்டில் உள்ள 10 ராஜ்யங்கள். அதெல்லாம் 7 தலைகள், 7 தலைகள் வந்து அவைகள் 7 ராஜாக்களாம். அவர்களில் ஒருவன் இருக்கிறான், மற்றொருவன் இன்னும் வர வேண்டும், 8வது தான் அவன் வந்து அந்த சின்ன கொம்பாக இருக்கிறான். வெளிப்படுத்தல் 17:10-11 வாசிக்கலாம். அவைகள் 7 ராஜாக்களாம், இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். இதோ 7 ராஜாக்கள் அல்ல, 5 பேர் விழுந்தார்கள். 7 பேர் ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர், இயேசுக்கு இருக்கிறதுல அகஸ்டஸ் சீசர் இருக்கிறார், இயேசுக்கு அதான் அகுசு ராயன், கிளாடியஸ் சீசர், வெஸ்பாசியன், அந்த பேதுரு காலத்தில், பவுல் காலத்தில், அங்கே எருசலேம் அழியும் பொழுது டைட்டஸ், அதன் பின்பு நீரோ மன்னன், நீரோ ஒரு சீசர், அவன் தான் பேதுரு பவுலெல்லாம் கொன்று போட்டான். அதற்கு பிறகு டொமிச்சன், அவன் வந்து வர வேண்டியவனாக இருக்கான். இப்பொழுது ஒருவன் இருக்கிறான், அந்த தொடர்ந்து வாசிக்கலாம், ஒருவன் இருக்கிறான் அவன் தான் நீரோ. அதுக்கு பிறகு மற்றவன் இன்னும் வரல. 7வது ராஜா வந்து டொமிச்சன், அந்த 7வது சீசர் வரணும், அவன் இன்னும் வரலை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்து, அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே, 8வது ஆனவனும் அவ்வேழுந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனும். இருந்ததும் இராததும் ஆகியவது, 8வதும் அவ்வேழிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனாக இருக்கிறான். அவன் தான் சின்ன கொம்பு, அதுதான் லாஸ்ட் போப். அதுதான் அங்கே அங்கே எல்லாம் அழகாக எழுதியிருக்கு. தானியலுக்கும் வெளிப்படுத்தின விஷயம் சம்பந்தம் இருக்கு. அதான் 7 தலைகள், 10 கொம்பு. அந்த மிருக 4வது மிருகத்துக்கு 7 தலைகள், 7 சீசர்கள், அதுங்க 10 கொம்புங்கள், 10 ராஜ்யங்கள். ஆனால் 8வது வந்து அதுதான் அந்த சின்ன கொம்பு. அந்த சின்ன கொம்பு வந்து என்னதான், அதான் ஆன்டி கிரைஸ், லாஸ் போப்பு, அந்திகிறிஸ்துவன் நாசமடைய போகிறவனாக இருக்கிறான். அந்த வருகையின் பிரசன்னத்தினாலே அவன் நாசமடைய போவான். அவன் வந்து என்ன சொல்கிறான், தன்னைத்தானே ராஜாவாக அவன் நினைக்கிறான். 2:2-4 வசனம், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதோ அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும், தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அதற்கு மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும், தன்னைத்தானே தேவனாக காண்பிக்கிறவனுமாயிருப்பான். அதுதான் அந்த சின்ன கொம்பு. ஆன்டியோகிய எபாபினிஸ் ஒரு பேட்டர்னாக இருக்கிறான். ஆனால் இந்த 4வது மிருகத்திலிருந்து தோன்றுகிற ஒரு சின்ன கொம்பு, அந்த சின்ன கொம்பு தான் 8வதானவன் சொல்லப்பட்டிருக்குது வெளிப்படுத்தும் விசேஷத்தில். அவன் வந்து என்ன செய்வன்னா, தன்னைத்தானே உயர்த்துகிறவனாக இருப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காருவான். இன்னும் அது நடக்கவில்லை, அது நடக்கப் போகிறது. அது நடக்க வேண்டுமென்றால் மணவாட்டி மேலே போகணும். மணவாட்டி மேலே போகாத விஷயத்தில் அவன் வந்து அவன் வர முடியாது. When the bride goes up, Satan comes from. இதோ நிஜம், மேலே மணவாட்டி போகும் பொழுது சாட்டன் கீழே வருவான். மணவாட்டி மேலே போகாத பட்சத்தில் அந்த சின்ன கொம்பு வராது. அந்த சின்ன கொம்புனா உங்களுக்கு என்னென்னு உங்களுக்கு இப்பொழுது நல்லா தெரிஞ்சிருக்கும். லிட்டில் ஹார்ன், லாஸ் டேஸ் திஸ் லிட்டில் ஹார்ன், இந்த சின்ன கொம்பு அது என்ன செய்யும் என்றால், காலங்களையும் சமயங்களையும் அது மாற்றும்.
அது வந்து உபாய தந்திரத்தினாலே எல்லாவற்றையும் கைகூடி வரப்பண்ணும். சர்ச் மேன் வில் ஸ்டாண்ட் ஆன் த எர்த் அண்ட் கண்ட்ரோல் த வேர்ல்ட். அந்த சின்ன கொம்பு, அந்த மனுஷன் லாஸ் போப் வந்து உலகத்தில் வந்து எல்லாம் உலகத்தையே தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவான். ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட், ஒன் எக்கானமிக் பாலிசி, ஒன் ரிலிஜன், ஒன் வேர்ல்டு பாலிசியை கொண்டு வந்து ஒரே உலகத்தை கொண்டு வருவான். இப்போ ஒரே நாடு ஒரே இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அதே போல் ஒரே மதம், ஒரே உலகம், ஒரே பொருளாதார கொள்கையை கொண்டு வருவான். அதுதான் ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டை கொண்டு வருவான். அதுக்கு இந்தியாவிலே அதுக்கு முன்னோட்டமாக நடந்து கொண்டு இருக்கு. அதனால் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் இந்தியாவிலே கிரியேட் செய்கிறது. ஒரு நாளில் உலகம் முழுவதையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரும். அந்த கிங்டம்ஸ் பை ஃப்ளாட்டரிஸ், வாய் பேச்சிலே, வாய் பேச்சிலேயே எல்லாத்தையும் தன் வசமாக்கிடும். அதான் வந்து அரசியல்வாதிகள் பேச்சில் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க ஓட்டுகளை எப்படி கொள்ளணும், அங்கே பேச்சிலே இருக்கு. இவனும் தன்னுடைய உபாய தந்திரத்தினாலே எல்லாத்தையும், அதான் அந்த வாய் வந்து பெருமையானவர்களையும் தூசணங்களையும் அது பேசும். வெளிப்படுத்தல் 13:5, பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. இதோ பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுகிற வாய் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அது என்ன செய்யும் என்றால், சகல கோத்திரங்களையும் பாசைக்காரர்களையும் ஜாதிகளையும் அது வந்து யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும். 42 மாதம் அளவு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியாண்டிய ஜீவ் புசல் பேரழுதப்படாத அனைவரும் அதை வணங்குவார்கள். எல்லாரும் அதை வணங்குவார்கள். அரசியல்வாதிகள் பின்பு தங்களை கடவுளாக மாற்றுவார்கள். அதே போல் தான் ஆன்டி கிரைஸ்ட் தன்னை கடவுளாக மாற்றுவான். தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்காருவான். இன்னும் ஆலயம் கட்டப்படவில்லை. அவன் தேவனுடைய ஆலயத்திலே உட்காருவான். தன்னைத்தானே தேவனாக காண்பிப்பான். அவன் பலியையும் காணிக்கையும் ஒழுங்க பண்ணுவான். தன்னைத்தான் எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சொல்லுவான். அதுதான் அந்த சின்ன கொம்பு, 4வது மிருகத்திலிருந்து தோன்றின சின்ன கொம்பு. அந்த ராஜ்யம் கிங்டம் பை ஃப்ளாட்டரிஸ், அவன் வந்து அந்த பெருமையானவளை பேசி தூசணமானவளை பேசி ஜனங்கள் எல்லாரையும் தன் பக்கமாக எழுந்துவான். ஃபைட் அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்வான். அவனுக்கு 3 வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாட்டன் இன்கார்னேட் பீஸ்ட் அட் த எண்ட், சாத்தான் வந்து அந்த மிருகத்துக்குள்ளாக 4வது மிருகத்துக்குள்ளாக போகும் பொழுது சாட்டன் வந்து அந்த போப்புக்குள்ளே அவதாரம் இடுகிறான். அன்றைக்கு சாட்டன் வந்து லூசிபர் சர்ப்பத்துக்குள்ளே அவதாரம் இட்டு இன்கார்னேட் இன் சர்பன்ட், அந்த சர்பன்ட் ஒரு மிருகம், அந்த மிருகத்துக்குள்ளே அவன் புகுந்து ஏவாளை வஞ்சித்தான். அது கடைசியிலே வந்து அவன் மிருகமாக மாறுவான். உலகத்தின் அதிபதியாக மாறும் பொழுது மிருகமாக மாறுவான். உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அங்கே உபத்திர காலம் ஏற்படும். புத்தி இல்லாத கன்னிகள் அதில் சிக்கிக்கொள்வார்கள். கைவிடப்பட்டவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். பரிசுத்தாய் பெறாதவர்கள் சிக்கிக்கொள்வார். நமக்கு வந்து பாராசூட் மாதிரி, பேரச்சூட்டில் வந்து பிளேனில் வந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாவது ஆபத்து வந்தால் அங்கே பேரச்சூட் வச்சுருப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டா அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. அந்த பேரச்சூட்லேருந்து விமானம் தீப்பிடிக்குது அல்லது புயல் காட்டில் சிக்கி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உடனே பேரச்சூட் வந்து கொடை மாதிரி இருக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே இறங்கிடுவாங்க. தப்பிக்கிறதுக்கு எமர்ஜென்சிக்காக அது வச்சுருக்கிறாங்க. அதே போல் அந்த பேரச்சூட் வந்து உயரத்துலேருந்து 3000 அடி உயரத்துலேருந்து கீழே இறக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஒரு பேரச்சூட் வந்து இதோ பரிசுத்தாவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யூ சீ யுவர் நேம் இன் த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப். நீங்கள் ஈகிள் அனாயிட்டிங் பெற்றீங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு அனாயிட்டிங்கை தருகிறது. 7 தண்டர் உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. அதுதான் உங்களுக்கு பேரச்சூட். நீங்கள் இந்த பேரச்சூட் என்னன்னா உங்களை மேலே கொண்டு சொல்லும். இது கீழே கொண்டு போகாது, இது மேலே கொண்டு போய். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருந்தீங்கன்னா, நீங்கள் ஈகிள் அனாயிட்டிங் பெற்றிருந்தீங்கன்னா, இந்த மெசேஜ் உங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தந்தா, நீங்கள் உங்களுடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ் புஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த அனாயிட்டிங் உங்களுக்கு வரும். இந்த அனாயிட்டிங் என்ன செய்யணும்னா உங்களை மேலே கொண்டு, இது ஒரு பேரச்சூட் முறை. உலகத்தில் அந்திகிரிஸ் ஆட்சி வரும் பொழுது நீங்கள் மேலே போயிடுவீங்க. நீங்கள் மேலே போகும் பொழுது சாத்தான் உலகத்தில் இறங்கிடும். உலகத்தில் சாத்தானுடைய ஆட்சி வரும், மிருகத்தின் ஆட்சி வரும். ஏ மேன் கண்ட்ரோல் த வேர்ல்டு, வேர்ல்டு எம்பையர், உலகத்தை அவன் ஆட்சி செய்வான். லூசிபர் உலகத்தை ஆளுக செய்வான். சாட்டன் வாண்டட் டு பி வர்ஷிப்ட் அஸ் காட். சாத்தான் வந்து தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். சாட்டன் வாண்டட் டு ரூல் த ஹோல் வேர்ல்டு. இதோ உலகத்தை அவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஒரு நாளிலே அவன் அதை பெற்றுக்கொள்வான்.
அந்த மிருகம் வந்து பேப்பல் ரோம் வந்து அந்த சீசருடைய ரோமாபுரி வந்து பேப்பல் ரூமாக மாறினது. அது சாவுக்கு எதுவாக காயப்பட்டது, ஆனாலும் அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 13:3. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு எதுவாக காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு இந்த மிருகத்தை பின்பற்றி. சரி, அங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த மிருகத்துக்கு 7 தலைகள், அதான் 7 சீசர். உங்களுக்கு 7 பேர் பிறந்த முதல்ல என்ன சொன்ன ஜூலியஸ் சீசர் ஃபஸ்ட்டு கடைசியாக 7வது டொமிஷன். இந்த 7 சீசர்கள் ரோமாபுரிய ஆளுகை செய்தார்கள். இப்பொழுது அதில் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டது, அதுதான் வந்து சாவுக்கேதுவாக காயப்பட்டது என்று நம்ம வாசிக்கும் பொழுது, நெப்போலியன் போனபார்ட் பிரான்ஸுக்கு அதிபதியாகிய நெப்போலியன் போனபார்ட் என்ன செய்தான் என்றால் போப்பை வந்து வாடிகனில் போய் கைது பண்ணான். அவனை ட்ராக் பண்ணி கொண்டு வந்தான், அப்படி தரையில் இழுத்து கொண்டு வந்தான். இனிமேட்டு எங்கள் மேலெல்லாம் ஆளுகை செய்யக்கூடாது, மதத்தை மட்டும் கவனிச்சிக்க, எங்கள் நாட்டு மேலே அதிகாரம் செலுத்தக்கூடாது. நோக்கம் நெப்போலியன் போனபார்ட் வந்து அவன் வந்து போப்பை அரெஸ்ட் பண்ணான். PS6 என்றதான போப்பை வந்து அரெஸ்ட் பண்ணான்.
இந்த இன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறேன். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான், கத்தருக்கு விரோதமாய் போய் கொண்டிருக்கிறான். அதனால் என்ன சொன்ன, தி பில்லர் ஆஃப் ஃபயர் கம்ஸ் டவுன் ஆன் த ரோட் டு யுவர் டமாஸ்கஸ் அண்ட் பிரேக்ஸ் தோஸ் சீல்ஸ் ஆன் யுவர் லைஃப். நீங்கள் டமாஸ்கஸ் நோக்கி போகிறேன், உங்களுடைய முதல் பரப்பு உங்களை கிரேவியார்டுக்கு வழி நடத்துறது. உங்களுடைய முதல் பரப்பு தாய் தகப்பனுக்கு பாவத்தில் பிறந்திருக்கிறீங்க, அது உங்களை பாதாளத்துக்கு வழி நடத்துகிறது, அது உங்களை நரகத்தை நோக்கி வழி நடத்துகிறது, அது டெத்தை நோக்கி வழி நடத்துகிறது. ஆனால் நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிங்கன்னா அது உங்களை ஹெவனுக்கு வழி நடத்துது. ஹல்லேலூயா. அதனால் இந்த சவுல் வந்து முதல் பரப்பு பிறந்தான், வாழ்க்கையில் எதற்காக அவன் உலகத்தில் பிறந்தான் என்று அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு ஹைப்ரிஸ்டாக மாறணும்னு நினைக்கிறான். அதனால் இந்த கிறிஸ்தவங்கள்லாம் அவங்க தவறான உபதேசத்தில் இருக்கிறாங்க, ஹெரிடிக்ஸ், அவங்க மத பேதத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவளை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது, பில்லர் ஆஃப் ஃபயர் அவனை சந்திக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கணும், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, த ஓல்ட் செவன் ஜெகோவா இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அவன் ஜெகோவா என்று சொல்லணும்னு எதிர்பார்த்தான், ஆனால் அது ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுகிறது. அதனால் அந்த பில்லர் ஆஃப் ஃபயரில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின அதே யெகோவா தேவன் தான், இந்த இயேசு என்பதை அவன் அறிந்து கொண்டான். அந்த ரெவலேஷன் அவனுக்கு வந்தது, அவன் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. யூ ஆர் த சோசன் வெசல். அங்கே ஆண்டவர் அனனியாட்டு சொல்கிறார், அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறான், அவன் என் நாமத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட வேண்டும் என்பதை நான் அறிவேன், நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு, நீ அவனுக்கு ஞானஸ்தானம் கொடு என்று ஆண்டவர் அனனியாட்ட பேசும் பொழுது, இதோ அனனியா அங்கே போய் அங்கே சொன்னார், நீ உன்னை சந்தித்த இயேசு என்கிட்ட பேசினார், உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி சொன்னார். அவன் வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. முத்திரையில் தர உடைக்கப்பட்டது திறக்கப்பட்டது அப்படிம்பாங்க. சீல்ஸு சீல்ஸுன்னு சொன்னாலும் ஏழாம் முத்திரை அவனுக்கு திறக்கலை. குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள் ரெண்டு பேரும் குழியில் விழுவார்கள். ஏதோ அவங்க வந்து ராத்திரி எவ்வளோ எத்தனை வருஷம் படித்தாலும் இன்னும் குருடர்களாக இருக்கிறார்கள். முத்திரைகள் உடைக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையின் முத்திரை உடைக்கப்படலை. இன்றைக்கி நம்முடைய முத்திரை உடைக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. நான் எங்கேருந்து வந்தேன், எதற்காக இருக்கிறேன், எதற்காக இயேசு என்னை பிடித்தார், வார்த்தையில் என்னுடைய ஸ்தானம் என்ன, என்னுடைய பொசிஷன் இந்த வேர்ட் ஆஃப் காட் என்று நான் அறிந்திருக்கேன், என் ஸ்தானத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஸ்தானத்தை அறிவது தான் பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தாக இருக்கிறேன். பெர்ஃபெக்ட் ஃபெய்த் இஸ் நோயிங் யுவர் பொசிஷன் இன் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையிலே தன் ஸ்தானத்தை அவன் அறிந்து கொண்டான். தான் ஒரு அப்போஸ்தலன், ஆண்டவர் தன்னை ஒரு அப்போஸ்தலனாக அழைத்தார் என்று தெரிந்து கொண்டு அந்நாள் முதற் கொண்டு அவன் நியூ பேர்த் அடைஞ்சிருந்தான். அவன் லைஃப் மாறினது. ஹல்லேலூயா. தமஸ்குக்கு போகிற வழியிலே ஆண்டவர் அவன் சந்தித்தார். இன்றைக்கு நம்ம உலகத்தை நோக்கி பாதாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்க நம்மை கத்தர் சந்தித்தார். இந்த மெசேஜ் நம்மளை சந்தித்தது, பில்லர் ஆஃப் ஃபயர் நம்மளை சந்தித்தது. ஹல்லேலூயா. There is an eternal pot inside. நமக்குள்ள முன்குறிக்கப்பட்ட வித்து இருக்கிறது, அது உயிர்ப்பிக்கப்பட்டது. ஆமென். நம்ம இப்பொழுது ஜீவ தண்ணீரிலே பங்கு பெறுகிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஷேடோலேருந்து ரியாலிட்டிக்கு வந்திருக்கிறோம். உண்மையானதை பிடித்து கொண்டோம், ரியாலிட்டியில் இருக்கும். அதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கா, மெசேஜில் கன்ஃபியூஷனில் இருக்கிறாங்க, தெளிவு இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி ரியாலிட்டி அடைந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. வெளிச்சம் நம்மேல் பிரகாசித்தது, கர்த்தருடைய மகிமை நம்மேல உதித்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டது. நம்ம இன்றைக்கி ஜீவ தண்ணீரில் பங்கு பெற்றிருக்கிறோம், கண்மலையின் வெடிப்பில் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யூ ஹாவ் டு ஹேட் யுவர் செல்ஃப். உங்களுடைய மாம்சப்பிரமான வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கிறீங்க. யூ ஹாவ் டு லவ் காட் மோர் தேன் யுவர் செல்ஃப். உங்களை விட நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீங்க. லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே சாபிக்கப்பட்டது. விக்டரி இன் ஜீசஸ், இயேசு மூலமாக நமக்கு எப்பொழுதும் ஜெயத்தை தருகிறார். ஆமீன். நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபம் பண்ணும். நாலு ராஜ்யங்களும் அந்த சின்ன கொம்பும், த ஃபோர்த் பீஸ் அண்ட் த லிட்டில் ஹார்ன். நம்ம இப்பொழுது பாதத்தின் நாட்களில் இருக்கிறோம், நாலாவது மிருகத்தின் நாளில் இருக்கிறோம். சின்ன கொம்பு இன்னும் வரல. இதோ தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய ஹார்ட்டில் ஸ்தாபிக்கப்பட்டது. நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். ஜீவ தண்ணீரில் பங்கு பெறுகிறோம். உலகம் நம்மை திருப்தி செய்யாது, உலகத்தின் காரியங்கள் நம்மளை திருப்தி செய்ய முடியாது. இந்த வெளிப்பாடு தான் நம்மை திருப்தி செய்ய முடியும். இது ஜீவ ஊற்றாக இருக்கிறது, ஜீவ தண்ணீராக இருக்கிறது, நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வருகிறது. நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரியல் ஜாய் இந்த வார்த்தை நமக்கு கொண்டு வருது. தேவன் மாத்திரமே நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்த முடியும். இந்த மெசேஜ் ஆதாக
இந்த ரெவலேஷன் தான் உங்களை திருப்திப்படுத்த முடியும். இதுதான் உங்களுக்கு ஹோப்பை தரும். இதுதான் உங்களுக்கு ரியாலிட்டியை கொண்டு வரும். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வரும். பின்பு உலகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிப்பீர்கள். ஃபியூச்சர் பிளஸ்ஸிங் எல்லாமே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. அளவற்ற ஐஸ்வர்யம், அளவற்ற ஆசீர்வாதத்தை, அன்லிமிட்டெட் பிளஸ்ஸிங் ஆண்டவர் தருவார். பிளஸ்ஸிங் வித்தவுட் மெஷர், அளவிட முடியாத ஆசீர்வாதத்தை இயேசு தம்முடைய வார்த்தையின் மூலமாக தருகிறார். இது உங்களை மேலே மேலே உயர்த்தும். நீங்கள் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரியல் ஜாயை தருகிறார். ஆண்டவரே எனக்கு தார், அந்த ராக்கு எனக்குள்ளே வரட்டும், என் இதயத்தை முதலாவது அது நிரப்பட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வார். ஆமீன். எல்லோரும் கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை எழுப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ராஜாதிராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை என்பதை நாங்கள் அறியும்படியாக அந்த பெர்ஃபெக்ட் ஃபெய்த் எங்களுக்கு தந்திருக்கு. எங்களால் ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன், புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கு. நாங்கள் தேவ புத்திரராக இருக்கிறோம். எங்களுக்கு காலிங் அண்ட் அனாயிட்டிங் கொடுத்துருக்கு. சாத்தான் எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் மேலே போகாத பட்சத்தில் சாத்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியாது. இப்பொழுது நாங்கள் பாதத்தின் நாட்களில் இருக்கிறோம். ஹெட்ஸோன் வந்திருக்கிறது, அது பாதத்தை மோதி கொண்டிருக்கிறது. ஒரு நாளில் இந்த சிலை முற்றிலுமாக நீங்கிவிடும். எங்களுடைய ஹார்ட்லேருந்து அந்த சிலையை அப்புறப்படுத்தி விட்டீர். எங்களுடைய ஹார்ட்டை ஹெட்ஸோன் நிரப்பி இருக்கிறது. ஒரு நாளிலே இந்த உலகத்தை இது நிரப்பும். உலகம் முழுவதையும் ஆளுகை செய்யும். அப்பொழுது நாங்களும் மூணு கூட ஆளுகை செய்வோம். தேவனுடைய ராஜ்யம் அன்றைக்கு ஏதேனில் இருந்தது போல இப்பொழுது மறுபடியும் தேவனுடைய ராஜ்யம் ரெஸ்டோர் ஆகும். அது ஆண்டவரே ஸ்தாபிக்கப்படும். இப்பொழுது இந்த வசனத்தை கேட்ட எல்லாருடைய இதயத்திலையும் அந்த ஹெட்ஸ்டோன் ஸ்தாபிக்கப்படட்டும். சாசு எங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த சின்ன கொம்பு எங்களை மேற்கொள்ள முடியாது. அந்த ஃபோர்த்து பீஸ் எங்களை மேற்கொள்ள முடியாது. எங்களுக்கு விசேஷித்த அனாயிட்டிங் தந்திருக்கு. இந்த வெளிப்பாடை தந்திருக்கிறேன். பாதாளத்தின் வாசல்கள், இந்த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் நாட் ப்ரிவெல் அகெயின்ஸ்ட் இட். இதை மேற்கொள்ள முடியாது. இந்த வெளிப்பாட்டை மேற்கொள்ள முடியாது. சாத்தானை இந்த வெளிப்பாடு தான் மேற்கொள்ளும். நீர் எங்களுக்கு இந்த தெளிவை தந்திருக்கிறீர். கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தந்திருக்கிறீர். நாங்கள் ஆண்டவரே அதை பற்றி கொள்ளத்தக்கதாக, அதன் மேல் நாங்கள் வாஞ்சை வைக்கும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே நீர் இந்த கடைசி காலத்தில் முத்திரைகளை திறந்து தேவரசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையின் முத்திரையிலும் உடைக்கப்பட்டது. சவுளுடைய வாழ்க்கையிலே அவன் எதற்காக உலகத்திலே பிறந்தான் என்பதை அறியாமல் இருந்தான். கர்த்தாவே அவன் வாழ்க்கையின் முத்திரையை உடைத்து அவன் யார், அவன் எதற்காக உலகத்திலே அவன் வந்தான், எங்கிருந்து வந்தான், எதற்காக உலகத்திலே வாழ்கிறான் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது அவன் வாழ்க்கையின் முத்திரைகள் உடைக்கப்பட்டது. அவன் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டான். பில்லர் ஆஃப் ஃபயர் அவனுக்குள்ளே வந்தது. ஹெட்ஸோன் அவனுக்குள்ளே வந்தது. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவனுக்குள்ளே வந்தது. அதே விதமான அதே அனுபவத்தை எங்களுக்கு இந்த கடைசி காலத்திலே தந்திருக்கு. அந்த பவுல் பெற்ற அந்த அனுபவத்தை தந்திருக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை இக்காலத்து பாடுகள் இனி எங்களுக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படாத இருக்கல. இதெல்லாம் ஒரு நிமிஷத்திலே கடந்து போகும்.
இதெல்லாம் ஒரு நாளில் நாங்கள் மறந்து விடுவோம். இது ஆண்டவரே, இது அற்பகால ஆண்டவரே போராட்டமாக இருக்கிறது, இந்த அற்பகால துன்பங்களாக இருக்கிறது. நான் நீடித்த ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறீர். நாங்கள் அதை இழந்து போகாதபடி, புத்தியில்லாத கனிகளைப் போல கைவிடப்படாதபடி கர்த்தாவே, நாங்கள் ராப்சரில் பங்கு பெற எங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் ஆயத்தப்படுத்தும். எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். பில்லர் ஆஃப் ஃபயர் எங்களை வழி நடத்தட்டும். அது மகிமையை நோக்கி எங்களுக்கு வழி நடத்தட்டும். இந்த நியூ பேர்த் எங்களை வழி நடத்தட்டும். கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. வசனத்தை கேட்ட எல்லோரும் மேலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமீன். சொல்லும் ஜீவானந்தம் அவர்கள் வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும். பாடல் 2. ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். பாடல் 2. பேனையொடும் கர்த்தரை துதியுங்கள், ரத்தத்தினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். ஏக்காலமும் கைதானமும் முழங்கிட துதியுங்கள். ஏக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பண்டிகே கொடுத்தனை துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலை தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவார் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதி
பேசுகிற பலக பிதாவே, இந்த கடைசி காலத்தில் வாழும்படியான சில ஆக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. புக்கு ஓப்பன் ஆகிருக்கிறது, மிஸ்ட்ரீஸ் ரிவீல் ஆகிருக்கிறது, எங்களுக்கு விசேஷித்த அனாய்டிங் கொடுத்துருக்கு, விசேஷித்த வெளிப்பாடை கொடுத்துருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எங்களுக்கு அவ்விதமான ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறேன், எங்களுக்கு விசேஷித்த ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறேன், பாடி சேஞ்ச் அண்ட் ராப்சர் கொடுத்துருக்கிறேன், எங்களுக்கு நியூ பேத் ராப்சரிங் ஃபேத் பெர்ஃபெக்ஷன், இவ்விதமான எல்லா ப்ராமிஸும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேற வேண்டும். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நாங்கள் ரிசீவ் பண்ண முடியும். நாங்கள் ஜீசஸை ரிசீவ் பண்ணுவோம். எங்கள் உள்ளத்திலே நீர் பரிபூர்ணமாக வாசமாக இருந்து எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்து. சாத்தான் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களுக்கு எட்டர்னல் செக்யூரிட்டி, நித்திய பாதுகாப்பை தந்திருக்கு. நாலாம் மிருகம் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. அட்டாமிக் ஃபயரில் நாங்கள் பங்கு பெற மாட்டோம். நாங்கள் ட்ரிபுலேஷன் பீரியட் உபத்திர காலத்திலே சிக்கிக்கொள்ள மாட்டோம். உலகமானது அதிலே சிக்கிக்கொள்ளும், உலகம் அழிவிலே சிக்கிக்கொள்ளும் பொழுது நாங்கள் உலகத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், அதை ஆளுக செய்வோம். உலகத்தின் ராஜ்யங்கள், நாங்கள் காண்கிற இந்த ராஜ்யங்கள், நாங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அழிஞ்சு போகும். அந்த அசைவில்லாத ராஜ்யம், அந்த ஹெட்ஸோன் எங்களுடைய ஹார்ட்டில் இருக்கிறது. அது எங்களுடைய ஹார்ட்டை நிரப்பி கொண்டிருக்கிறது. இன்னும் நிரப்பும் எங்களை, இன்னும் உம்முடைய கிருபையினால் நிரப்பும், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும், உம்முடைய ஆவியினாலே நிரப்பும். ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. இந்த மெசேஜ் எங்களுடைய இதயத்தை நொறுக்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய இதயத்திலே உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படட்டும். கர்த்தாவே, அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தை கேட்குற எல்லாரையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தாவே, சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். சாத்தான் எங்கள் மேலே வைத்திருக்கிற பிடியை அப்புறப்படுத்தும். அவன் வியாதியினாலே எங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம், பலவிதமான அவிசுவாசத்தினாலே, பலவிதமான பயத்தினாலே அவன் எங்களை ஆளுகை செய்யாதபடி அவனுடைய எல்லாத்தையும் நொறுக்கி போடும், அவனுடைய ராஜ்யத்தை நொறுக்கி போடும். கர்த்தாவே, நீதியும் சமாதானம் சந்தோஷம் எங்களுடைய இதயத்திலே வாசமாக இருக்கட்டும். எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும், எங்களுடைய போகிலும் வரலையும் பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாற்றையும் நிறைவேற்றித்தார். நீங்கள் என்னிலேயும் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உங்களுக்கு செய்யப்படும் என்று யோவான் 15:7 சொன்னவனமாக, உங்களுடைய பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக இந்த ஆலயத்தில் வந்து ஜெபித்தார்களோ அதை நீ நிறைவேற்றி தருவீராக, பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறவும் செய்வீராக. இயேசுவே, நீ ஜெபத்தை கேட்கிறவராயிருக்கிறீன், நீ நல்லவராயிருக்கிறீன். இங்கே வந்த சாட்சிகளுக்காக சோத்திரம், ஜபத்தை கேட்டு சுகத்தை கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சோத்திரம். இன்னும் அநேக சாட்சிகளை கொண்டு வரும், பெரிய சாட்சிகளை கொண்டு வருவீராக. வருஷத்தின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம், புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிப்பதுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் புதிய ஒரு பிரதேசையோடு கூட. கர்த்தாவே, நாங்கள் ஆண்டரே புதிய வருஷத்திலே சந்தோஷத்தோடு பிரவேசிக்க நீர் உதவி செய்யும். கர்த்தாவே, இந்த வருஷ கடைசியிலே எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்துவீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பாதுகாத்து கொள்வீராக. நாங்கள் ஏறெடுத்த காணிக்கையில் தசோபாங்கள் எல்லாற்றையும் நீர் அங்கீகரிப்பீராக. எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.